digital initiatives of MHRD. MHRD is the Ministry of Human Resource Development. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இப்ப பெயர் மாற்றப்பட்டிருக்குது. இந்திய அரசால உருவாக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் இந்த ஸ்வயம் ஸ்வயம் அதர் தென் ஸ்வயம் ஸ்வயம் பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ அதர் ரிலேட்டட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ்ட் பை அவர் கவர்மெண்ட் வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த செஷன் இந்த கிளாஸோடைய கோல்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் லேர்னிங். நீங்களாவே இப்போ ஒவ்வொரு கோர்ஸ வந்து டீச்சர் வந்து வந்து நின்று பாடி இதை எழுது எக்ஸாம் எழுது இதை பாரு அப்படின்னு சொல்றதை விட நீங்களாவே ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்குறது எப்படி செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோல். நம்மளுடைய இந்த செஷனுடைய கோல் என்னன்னா செல்ஃப் லேர்னிங் டு கிரியேட் செல்ஃப் லேர்னிங். செகண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் டு கிரியேட் லேர்னிங் பர்சனல் லேர்னிங் நெட்ஒர்க். ஸோ உங்களுடைய லேர்னிங் நெட்ஒர்க் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க உருவாக்க போறீங்க. ஸோ தட் மீன்ஸ் பை லைஃப் லாங் லேர்னிங் வாழ்நாள் முழுவதும் ஆஸ் அ டீச்சர் நம்ம வந்து ஒரு லைஃப் ஃபுல்லுமே நம்ம ஒரு லேர்னர் தான் அப்படிங்கும் போது அந்த லேர்னிங் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்றதுக்கான வாட் ஆர் த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கறத பத்தி அதோட அவேர்னஸ் அதையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். தென் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா லேர்னிங் பாத், உங்களுடைய லேர்னிங் பாத்த நீங்களே உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் செல்ஃப் ஸ்பேஸ் செல்ஃப் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி செல்ஃப் நாலேஜ் இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரியான உங்களுடைய லேர்னிங் பாத்த நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இது ஒரு கம்பல்சரி கட்டாயம் அப்படிங்கறதுனாலயோ இல்ல கவிதா மேடம் நானும் வந்து சொல்றதுனாலயோ பிரின்சிபல் சார் சொல்றதுனாலயோ இல்ல, உங்களுடைய லேர்னிங் பார்த்த நீங்க லைஃப் எண்ட் வரைக்கும் கிரியேட் பண்ண போறீங்க. தென் டு கிரியேட் நாலேஜ் ரிசோர்ஸ்ஃபுல், உங்களை வந்து நாலேஜ் ரிசோர்ஸ்ஃபுல்லா ஆக்குறது தான். நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணி என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ண முடியுமோ அதுக்கான ரிசோர்ஸஸ கொடுக்கிறது தான் இந்த செஷனுடைய இந்த கிளாஸ் இந்த கோர்ஸோடைய மெயின் கோல் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ். அவுட்கம்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா மாஸ்டரிங் செல்ஃப் பிளானிங், உங்களை வந்து செல்ஃப் லேர்னிங்ல ஒரு மாஸ்டர் ஆக்குறதுக்கு. தட் இஸ் நீங்களே உங்களை உங்களுக்கான லேர்னிங் பாத்த கிரியேட் பண்றதோ பர்சனல் லேர்னிங் நெட்ஒர்க் கிரியேட் பண்றதுக்கோ அது எல்லாத்துலயும் உங்களை மாஸ்டர் ஆக்கி உங்களோட நாலேஜ் ரிசோர்ஸ்ஃபுல்லா உருவாக்குறது தான் அந்த அவுட்கம் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த செஷன் மட்டும் இல்ல இந்த 2 இயர்ஸ்ல உங்களை நாலேஜ் ஃபுல்லா ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனா உங்களை ஒரு செல்ஃப் லேர்னிங்ல ஒரு மாஸ்டரா கிரியேட் பண்றது தான் எங்களுடைய எய்ம். ஸோ இந்த கோர்ஸ் இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து MHRD இந்த மிஷன் இது இது வந்து என்ன அப்படின்னா நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT NMEICT நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த மிஷன் இது ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இனிஷியேட் எடுத்து அறிமுகப்படுத்தியது வந்து MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நம்ம இந்திய கவர்மெண்ட் இந்திய அரசினுடைய எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து முதல்ல இந்த மிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 2009. ஸோ இதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு இம்ப்ரூவ் அவுட்கம்ஸ் அண்ட் ஆக்சஸ் த லேர்னிங் அவுட் டு இம்ப்ரூவ் த லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் improve the access and quality of learning to improve the learning outcomes and improve the access and quality of learning. நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நல்ல லேர்னிங் அவுட்கம்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன் டிஜிட்டல் இராவில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல லேர்னிங் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லேர்னிங் அவுட்கம்மை எதிர்பார்க்கறதுக்காக தான் இந்த மிஷின் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வந்து MHRD உருவாக்கி இருக்காங்க எஸ்பெஷலி தி சேம் இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் இராவில் இந்த டிஜிட்டல் இராவில்
நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல அவுட்கம்ஸ் எதிர்பார்க்கணும், குவாலிட்டியான கண்டென்ட கொடுக்கணுங்கிற பர்பஸ எய்மா வச்சுதான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த மிஷனை. ஸோ இந்த இந்த என்எம்இஐசிடி ப்ரோக்ராம், இந்த மிஷன் அல்லது ஸ்கீம் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய ஸ்கீம், அதுக்கு கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸை உருவாக்கியிருக்காங்க, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்கியிருக்காங்க, நிறைய ஒரு ஆப், ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கரண்ட்லி இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அந்த இனிஷியேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வயம், ஸ்வயம் பிரபா, என்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, இந்திரா, FOSSE, ஃபோர்ஸ், ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ், விர்ச்சுவல் லேப்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ப்ரோக்ராம்ஸ், 13 ப்ரோக்ராம்ஸ் இப்ப ரன் ஆயிருக்கு. கரண்ட்லி 13 ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. என்எம்இஐசிடி அப்படிங்கிற அந்த மிஷனுக்கு கீழே எம்ஹெச்ஆர்டியால உருவாக்கப்பட்ட இந்த மிஷனுக்கு கீழே இவ்வளவு இனிஷியேட் எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் ஸ்வயம், ஸ்வயம பத்தின இதுதான் லாஸ்ட் அவர் வந்து ஸ்வயம் கவிதா மேம் வந்து அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஸ்வயமோட சேர்ந்து வேற என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, அதுல நம்ம எப்படி என்ரோல் பண்ணலாம், அந்த ரிசோர்சஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸ்வயம் பத்தியும் பார்க்க போறோம். அதர் தன் ஸ்வயமோடைய அதர் இனிஷியேட்டிவ், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீ ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ், அந்த எம்ஹெச்ஆர்டியால உருவாக்கப்பட்ட அந்த என்எம்ஐசிடிஹெச்ஐசிடியுடைய அந்த மிஷன் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடியதுதான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ். இதுதான் மெயின் திங். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வயம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் பிரபா, இபிஜி பாத்சாலா, என்டிஎல் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, சோத் கங்கா, இ சோத் சிந்து, இ யந்திரா, ஃபோர்ஸ், ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ், விர்ச்சுவல் லேப்ஸ், வித்வான், சோத் ஸ்ருதி, பிடிஎஸ் அப்படிங்கிறது பிளாகியரிசம் டிடக்ஷன் சாஃப்ட்வேர், ரிசர்ச் ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. 13 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து மொத்தமா இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லேர்னிங் அவங்களுக்கு கொடுக்குது, ஆடியோ வீடியோ, இ கண்டென்ட் இஸ் அவைலபிள், டிஜிட்டல் கண்டென்ட் இஸ் அவைலபிள், இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா, ரிசர்ச் ரிலேட்டடா நிறைய இதை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே, மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டிஜிட்டல் ஐசிடி இனிஷியேட்டிவ் எம்ஹெச்ஆர்டியோடது வந்து அதோடைய அவங்க கொடுத்த அந்த இதை வந்து என்னோட ஸ்லைட் ஷேர்ல போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட், நம்ம எம்ஹெச்ஆர்டியால வெளியிடப்பட்ட அந்த டாக்குமெண்ட், டிஜிட்டல் ஐசிடி இனிஷியேட்டிவ் எம்ஹெச்ஆர்டியோடையது. இது 68 பக்கம் இருக்குது. ஸோ இதுல வந்து நமக்கு அந்த என்எம்இஐசிடி உடைய இந்த ஃபுல் ஸ்கீமை பார்த்தோம்னா ஃபுல் டெப்த் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்லா எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி, இன்னும் என்னென்ன இருக்குது அதை பத்தின கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் நமக்கு தெரியணும்னா யூ கேன் விசிட் திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் யூஸ் த டாக்குமெண்ட்ஸ். இதை நீங்க எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்ஹெச்ஆர்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌச்சர், ஒரு ஃப்ளையர்ல இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த இனிஷியேட்டிவ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையும் அதுல கொடுத்துருக்காங்க. 8 pages இருக்கு. இந்த ப்ரௌச்சர்ல இருந்து கூட என்னென்ன டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இஸ் அவைலபிள் அப்படிங்கறத கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இஸ் அவைலபிள் இன் தர். இந்த லிங்கை வந்து உங்களுடைய சாட் பாக்ஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன். யூ கேன் யூஸ் இட் தேர். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி, யூஜிசி இந்த இயர் ஆஃப் July 20, 2016 ஒரு ரெகுலேஷனை வந்து வெளியிடுறாங்க யூஜிசி. ஸோ அது என்ன ரெகுலேஷன்ஸ், 2016 ஒரு ரெகுலேஷன் கொடுக்குறாங்க ரிகார்டிங் மூக் ஸ்வயம் பார்த்துன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் எவ்ரி யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் வில் பி ஹையர் எஜுகேஷன் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த மூக்ல வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ்,
எஸ்பெஷலி இது ஸ்வயம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்வயம் போர்ட்டல் மூலமா ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஜாயின் அண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதா. அந்த கோர்ஸ்ல அவங்க படிக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். கிரெடிட் மீன்ஸ் அதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் பேஸ் பண்ணி அவார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க. ஸோ இது கட்டாயம் அவங்க வந்து அதை கடைபிடிக்கணும், அதை வந்து மாணவர்களுக்கு வழங்கணும். ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கோர்ஸ்ல இதை இன்க்ளூட் பண்ணி அதை அவங்களுக்கு ஒரு கிரெடிட் பேஸ்டா, ஒரு கிரெடிட்னா மார்க்கா நம்ம கொடுக்கலாம், அல்லது டிரான்ஸ்பரிங் த கிரெடிட் டு த மார்க், அதை வந்து கட்டாயம் அவைலபிள் ஈக்குவல் டு கிரெடிட் வெயிட்டேஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்க கொடுத்த ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி 2016ல வந்த இந்த மினிமம் 4 வீக்ஸ்லயாவது அவங்க வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லா எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் இதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஜிசி தெளிவா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூனிவர்சிட்டி டிஎன்டியும் பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல பார்ட் சி ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன் கிரெடிட் கோர்ஸ் தான், தட் இஸ் 4 வீக்ஸ், மினிமம் 4 வீக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கோர்ஸை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல இதை வந்து அவங்க அசஸ் பண்றாங்க. பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் வந்து இந்த பார்ட் சி அவங்களை அசஸ் பண்ணி நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட்டை தே வில் வெரிஃபை. ஸோ இந்த ஸ்வயம் மூக் கோர்ஸோடைய பர்பஸ் என்ன, இதோடைய என்ன ரீசன்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் இதை லான்ச் பண்ணனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்டேஜ் ஆஃப் குவாலிஃபைடு ஃபேக்கல்டி, ஷார்டேஜ் ஆஃப் குவாலிஃபைடு ஃபேக்கல்டி அண்ட் ரிசோர்ஸ் கிரன்ச் இன் செட்டிங் அப் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரே பிளேஸ்ல, ஒரு பிளேஸ்ல மாஸ் லெவல்ல மாஸ் எஜுகேஷன் மாஸ் பீப்புள் எல்லாருக்கும் தரமான கல்வியை ஒரே இடத்துல நிறைய தகவல்களை வழங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த கோர்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ மூக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார் த லேர்னர்ஸ் அட் மாஸ் ஸ்கேல், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு கூட தே கேன் லேர்ன் ஜாயின் அண்ட் லேர்ன் த தே கேன் யூஸ் த ரிசோர்ஸஸ் அண்ட் யூஸ் த குவாலிஃபைல்டு ஃபேக்கல்டிஸ். நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி சென்னையில உள்ள ஒரு ஐஐடி டீச்சர் மல்லிகா டீச்சர் கிட்ட இருந்து நான் படிக்க விரும்புறேன், ஐ விஷ் டு ஜாயின் அ லேர்ன் ஃப்ரம் மல்லிகா டீச்சர். ஒரு டீச்சர் மல்லிகா டீச்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஐஐடியில, அவங்க வந்து சூப்பரா நல்ல கிளாஸ் எடுக்காங்க ரிகார்டிங் இ கண்டென்ட், இ கண்டென்ட பத்தி அழகா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐ விஷ் டு ஜாயின், ஐ விஷ் டு லேர்ன் ஃப்ரம் ஹர். பட் ஆனா பார்த்தோம் அப்படின்னா ஐ கேனாட், என்னால அங்க போய் அவங்ககிட்ட என்ரோல் பண்ணி வெளிநாட்டுல அவங்ககிட்ட என்னால படிக்க முடியல. பட் ஐ கேன் பாசிபிள் டு என்ரோல் டு தீஸ் மூக் ஸ்வயம் போர்ட்டல் மூலமா ஐ கேன் என்ரோல், ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் மல்லிகா டீச்சர், அவங்க கிட்ட இருந்து ஐ கேன் லேர்ன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல தரமுள்ள எக்ஸ்பர்ட் ரிசோர்ஸ் ஃபேக்கல்டி, சோ மெனி ஃபேக்கல்டிஸ் ஆர் அவைலபிள். அவங்க இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிசோர்சஸ வந்து ஃப்ரீயா நமக்காக கொடுக்குறாங்க. சூப்பரான மெட்டீரியல்ஸ் அவைலபிள், நல்ல ஈஸியா கிளியரா நமக்கு புரியுற மாதிரி அழகா நமக்கு தெளிவா நடத்துறாங்க, ரிசோர்சஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ வி கேன் யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அத என்னைய மாதிரி இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் நிறைய பேருக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற போர்பஸ்ல தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்டுல உள்ள அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு பதிலா இன்ஸ்டிட் ஆஃப் எமுலேட்டிங் த வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஸோ அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டோடைய அந்த ரிசோர்சஸ நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரில உருவாக்கின நம்ம கண்ட்ரில உள்ள எக்ஸ்பர்ட்ஸோடைய அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ரிசோர்சஸ நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் இந்த மூக் ஸ்வயம் போர்ட்டல் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ திஸ் இஸ் த நீட் டு இம்பார்ட் குவாலிட்டி மாஸ் எஜுகேஷன். ஸோ இந்தியா முழுவதும் நல்ல கல்வியை எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வி கேன் யூஸ் திஸ்.
ஸோ இன் திஸ் டிஜிட்டல் இராவோடைய பில்லர், ஒன் ஆஃப் த பில்லர் வந்து ஸோ நிறைய இந்த இந்தியாவுடைய இந்தியாவை நல்லா என்ரிச்மெண்ட் பண்றதுக்கு, அதை டெவலப் பண்றதுக்கு நிறைய எஜுகேஷன்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது. ஸோ இது இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவா மாத்துறதுக்கு இந்திய கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் ஸ்வயம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் டீச்சரா சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல நிறைய பேர் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாருக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிறைய பேருக்கு கூட நிறைய எல்லா பிளேசஸ்லயும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வயம் போர்ட்டல் மூலமா நிறைய பேருக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிசோர்சஸ் எஜுகேஷன் டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த எய்மை கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இது ஜாயின்ட் ஃபார் மெயின் ஸ்ட்ரீமிங் ஆஃப் த நாலேஜ் எக்கனாமி. நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணணும், நல்ல ரிசோர்ஸ்ஃபுல் நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற போர்போஸ்ல தான் இந்த ஸ்வயம் வந்து ரன்னிங். ஸோ இதை வந்து மூக், எல்லா ஆன்லைன் கோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் மூக், MOOC. எல்லா ஆன்லைன் கோர்ஸையும் என்ன சொல்றாங்கன்னா ஷார்ட்டா மூக் அப்படிங்கிறது என்னன்னா மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்சஸ். இதை நம்ம ஷார்ட்டா ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் கால்ட் மூக். இப்ப என்னோட பேர் வந்து தனவதினு இருக்குது, என்னை சிலர் வந்து தனம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா தனம் அப்படின்னாலும் தனவதினாலும் நான் தான். ஸோ அது சேம். இந்த மூக் அப்படிங்கறத வந்து நம்ம ஆன்லைன் கோர்சஸ் ஷார்ட்டா சொல்றோம். தட் இஸ் மூக்னா வேர்ல்ட் வைட் இந்த மூக் கோர்ஸ் இஸ் ரன்னிங். மூக் அப்படிங்கிறது மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்சஸ், இது வேர்ல்டு வைட் இது ரன் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம ஷார்ட்டா ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னால வந்து திவசன் அதுல வந்துதான் இந்த மூக் அப்படிங்கிறது வந்து மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்சஸ். இது மேசிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ். மேசிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ், லார்ஜ் என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்னு இதை வந்து சொல்றோம். மேசிவ்னாலே எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் என்ரோல்மெண்ட்ஸ். ஓப்பன் அப்படின்னு சொன்னா போத் என்ரோல்மெண்ட் அண்ட் ரிசோர்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓப்பன் டு ஆல், எனி ஒன் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன், யாருனாலும் எப்பனாலும் எங்கனாலும் அப்படிங்கிற. ஸோ வித்தவுட் எனி பீரியர் லேர்னிங் ரெக்யூர்மெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னால் பேசிக் லெவல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கணும், ப்ரீ ரெக்யூர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. யாருனாலும் எந்த கோர்ஸ்னாலும் எப்பனாலும் எதுலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல், தட் இஸ் ஃப்ரீ ஃபார் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ஏரியா அப்படிங்கிறது. தே கேன் டவுன்லோட், சேவ், ரீயூஸ்டு, ரீஷேர் எனி திங் எல்ஸ், டிரான்ஸ்ஃபார்மிங் த கண்டென்ட், தட் இஸ் கால்ட் ஓப்பன். ஆன்லைன் அப்படிங்கிறது கண்டென்ட் டெலிவரி மோட், ஆன்லைன்ல கொடுக்கக்கூடியது கண்டென்ட் டெலிவரி மோட். இது வந்து நமக்கு சாஃப்ட்வேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெட் மூலமா நம்ம படிக்கக்கூடியது ஆன்லைன். கோர்ஸ் அப்படிங்கிறது, கோர்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்னது, தட் இஸ் ரெக்யூரிங் என்ரோல்மெண்ட். கோர்ஸ் அப்படி எந்த இதுனாலுமே கட்டாயம் என்ரோல்மெண்ட் பண்ணணும். அது டெஃபினேட் டைம் லைன், இந்த டேட்ல ஜாயின் பண்றோம், இந்த டேட்ல முடிக்கிறோம், இந்த டேட்ல எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டெட் லைன் கொடுத்துக்கிறது, டைம் லைன் நமக்கு கொடுக்கறது தான் கோர்ஸ் உடையது. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரி அண்ட் அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடியது இஸ் கால்ட் ஆஸ் கோர்ஸ். ஸோ இதுலயும் அதே மாதிரி என்ரோல்மெண்ட் இருக்குது, டைம் லைன் கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரி பண்றாங்க, அசஸ் பண்றாங்க, சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இந்த மூக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால எடெக்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம், உடாசிட்டி, கோர்ஸிரா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த மூக் கோர்சஸ் வந்து, தட் இஸ் ஆன்லைன் கோர்சஸ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. மூக் அப்படிங்கறத தான் நம்ம ஷார்ட்டா ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் சரியா. இந்த ஆன்லைன் கோர்சஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் முதல்ல வெஸ்டர்ன் சைட்ல இருந்து வரக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா தான் இதை நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் வழங்கிட்டு இருந்தாங்க. எடெக்ஸ், உடாசிட்டி, கோர்ஸிரா அப்படி மூலமா நமக்கு நிறைய கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இயர் ஆஃப் 2017 2017 தான் ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அது மூலமா நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ மூக் அப்படிங்கிறதுக்கு கீழே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆப் அப்படிங்கிறது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம இந்தியாவில இருந்து லான்ச் பண்ணின ஒரு சாஃப்ட்வேர் தான் ஸ்வயம். அதே ஸ்வயம், ஸ்வயம்பிரபா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்குது சரியா.
அதுலதான் நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் அதுல மூலமா நம்ம பண்ணும்போது இந்தியாவுக்கு நமக்கு வெயிட்டேஜ் இந்தியாவுக்கு உடைய டெவலப்மெண்ட் டெவலப் ஆகுது. எஜுகேஷன் வில் பி டெவலப் இந்தியாவில் உள்ள எஜுகேஷனிஸ்டுடைய ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இந்தியன் பீப்புளுக்கு இந்தியன் கல்ச்சர்ல உள்ளக்கூடிய அந்த இந்தியன் எஜுகேஷனிஸ்டால இது வழங்கப்படுகிறது. ஸோ அதர் தன் தீஸ் பிளாட்ஃபார்ம் ஆல்சோ இஸ் ரன்னிங் இன் த வேர்ல்டு வைட். ஸோ இந்த மூக் அப்படிங்கிறது ஃபுல்லி ஃப்ரீ என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறதுதான். ஸோ நாட் மாக் அப்படிங்கறதெல்லாம் இது கிடையாது. மூக் அப்படின்னாலே இட்ஸ் அ ஃப்ரீ என்ரோல்மெண்ட் அப்படின்னு தான். ஃப்ரீயா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அந்த எக்ஸாம் அப்படின்னு வரும்போது மட்டும் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் இஸ் ரெக்யூரிங் அமௌண்ட் ஃபார் தி எக்ஸாம் ஃபீ. இட்ஸ் அனலாஜி வித் எ ஹவுஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஒரு வீட்டோட நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. ஹோல் ஹவுஸ் இந்த ஹோல் ஹவுஸ்ங்கிறது ஒரு கோர்ஸ். ஒரு வீடு ஃபுல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, அது வந்து நமக்கு கோர்ஸ். கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஹவுஸ். ஸோ மொத்தம் இதுல எத்தனை ஃபுளோர் இருந்தாலும் சரி, எத்தனை ரூம் இருந்தாலும் சரி, இல்லை என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாம் சேர்ந்தது ஒரு கோர்ஸ். மாடூல் அப்படிங்கிறது ஈச் ஃபுளோர். இப்போ இங்கே த்ரீ ஃபுளோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஃபுளோரும் ஒரு மாடூல். சரியா, ஒவ்வொரு ஃபுளோரும் நமக்கு ஒரு மாடூல் மாதிரி. அதுல என்னென்ன கோர்சஸ் இஸ் அவைலபிள் அப்படிங்கிறது தான் அதுல மாடூல்லா நமக்கு கொடுக்குறாங்க. லெசன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம். ஒவ்வொரு ரூமும் வந்து நமக்கு ஒவ்வொரு லெசனா நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசனா நம்ம கம்ப்ளீட் பண்ணன ஒரு மாடூல கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அப்படி ஒவ்வொரு மாடூலையா நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் திங்ஸ் எல்லாமே இட்ஸ் லைக் எ கண்டென்ட் மாதிரி. நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டா அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் அந்த மாடூலை கம்ப்ளீட் பண்ணாதான் த கோர்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். இந்த ஆன்லைன் கோர்ஸை வந்து ஹவுஸோட நம்ம ஒரு கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு கண்டென்ட் வந்து என்ன, கண்டென்ட் இஸ் லைக் எஸ் எ ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கரேஷன்ஸ். தென் அது வந்து அடுத்து வந்து ஒவ்வொரு ரூமும் நம்ம எப்படி நம்ம இதை கன்சிடர் பண்ணோம், ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரூமும் இஸ் லைக் எ லெசன். ஒரு லெசன்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அது ஒவ்வொரு ஃப்ளோரும் இஸ் லைக் எ மாடூல். ஒவ்வொரு மாடூலும் நமக்கு ஒரு ஃப்ளோரா இமேஜின் பண்ணிட்டோம்னா அந்த மாடூல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோல் கோர்ஸ். அடுத்த மாடூல் வந்து அடுத்த ஃப்ளோர், அடுத்த மாடூல் வந்து அடுத்த ஃப்ளோர். இப்படி ஒவ்வொரு மாடூலா எத்தனை மாடூலா அவங்க பிரிச்சிருக்காங்க அத்தனை மாடூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அந்த கோர்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வந்து இமேஜினேஷன் லைக் எப்படி இருக்குது, எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் ஆன்லைன் கோர்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கண்டென்ட் லெசன் மாடூல் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது பிரிக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம ஹவுஸோட ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். த காம்போனன்ஸ் ஆஃப் யூ மூக், மூக் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ். இதுல கட்டாயம் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன படிக்கணும், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், ஸ்கோப் ஆஃப் த டாபிக்ஸ் இருக்கும், ரீடிங்ஸ் டிஸ்கஷன்ஸ் என்ன இருக்கும், அசைன்மெண்ட் குயிஸ் வீக்லி ஷெட்யூல் என்ன அப்படிங்கிற சிலபஸ் கட்டாயம் அதுல இருக்கும். அண்ட் ஆல்சோ ரீடிங்ஸ் அண்ட் வீடியோ லெக்சர்ஸ் என்ன வாசிக்கக்கூடிய டெக்ஸ்ட் இ டெக்ஸ்ட் வில் பி அவைலபிள். லெக்சர் வீடியோஸ் அதுல இருக்கும். நல்லா அது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருடைய அவங்களுடைய கெஸ்ட் லெக்சர் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் லேர்னர் இன்டராக்ஷன் வித் த்ரோ த டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் அவங்க, அண்ட் ஆல்சோ த பிளாக் மூலமா, விக்கிஸ் மூலமா, ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் மூலமா, அது மூலமாகவும் நம்ம இமெயில் மூலமாகவும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேர்னர் இன்டராக்ஷன். ஸோ நம்ம மாதிரி படிக்கக்கூடிய மற்ற லேர்னர்ஸ் கூடயோ நம்ம டீச்சர்ஸ் கூடயோ இன்டராக்ஷன் பண்ணணும்னா வி கேன் யூஸ் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். தென் அசஸ்மெண்ட் அண்ட் கிரைட்டீரியா சர்டிபிகேஷன், நம்ம நம்ம நம்மளுடைய லேர்னிங் பாத்த அசஸ் பண்றதுக்கு குவிஸ், அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா வி வில் கெட் த சர்டிபிகேட் அப்படின்னா தட் இஸ் செல்ஃப் எவலுவேட். நம்மளையே நம்ம செல்ஃபா எவலுவேட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு மூக் கோர்ஸ்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா சிலபஸ் இருக்கும், ரீடிங் அண்ட் வீடியோ லெக்சரர்ஸ், லேர்னர் இன்டராக்ஷன், அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிபிகேஷன்ஸ், இது எல்லாமே அதுல இருக்கும். ஸோ க்ரோத் ஆஃப் மூக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஸோ 2011 2021 பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எவ்வளவு லேர்னர்ஸ் எஸ்பெஷலி திஸ் 2 இயர்ஸ், இந்த 2 வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மூக்ல ஏகப்பட்டவர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய லேர்னர்ஸ் ஆர் ஜாயின் தே கம்ப்ளீட்டட் தியர் கோர்சஸ். 220 மில்லியன் லேர்னர்ஸ் ஆர் ஜாயின்டு. அவங்க அவ்வளவு பேருக்கு இது போய் ரீச் ஆயிருக்குது. நியர்லி எவ்வளவு கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19,000 கோர்சஸ் வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த
in 2021 providers launched over 3,100 courses, 3,100 courses, 500 micro credits, சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு வீக் கோர்ஸ் அப்படிங்கிற 10 hours கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் இதுல வந்து இதுல இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா பிக் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிகிரி சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி 19,400 கோர்சஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் 950 யூனிவர்சிட்டிஸ் ஆர் யூசிங் திஸ் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்ஸ் மூவ் கோர்சஸ்ல இவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோடைய க்ரோத் வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் 2012 இருந்து பார்த்தோம்னா அது க்ரோத் இஸ் இன்க்ரீஸிங் அப் டு ஃப்ரம் ஜீரோல இருந்து பார்த்தீங்கன்னா 19,000 அளவுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 most popular courses இப்போ 2021ல பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் டாப் மோஸ்ட் பாப்புலர் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு பேர் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸால என்ரோல் பண்ணப்பட்ட கோர்சஸ் இந்த இயர் ஆஃப் 2021ல பார்த்தோம்னா ரோபோட்டிக்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, மைக்ரோ பயோ கெமிஸ்ட்ரியில, தென் ஐசிடி கோர்சஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்ல, லைப்ரரி ரிலேட்டடா, இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ல, அட்வான்ஸ் C++ Android app using related animation, academic work, action, research in education, technology, etc. நிறைய கோர்சஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா ஜாயின் பண்ணி அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்வயமுடைய எக்ஸ்பென்ஷன் வந்து ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஸ்வயம். So it was initiated by Ministry of Education. Now it's called, இதுக்கு முன்னால வந்து MHRD அப்படின்னு இருந்துச்சு, now it's called Ministry of Education, மத்திய அமைச்சகம், இந்தியாவினுடைய மத்திய அமைச்சகம், அந்த கல்வித்துறை தான் இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, இதை இனிஷியேட் பண்ணி இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த https://swayam.gov.in இதான் அந்த பிளாட்ஃபார்முடைய ஹோம் பேஜ். ஸ்வயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு மூக் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்தியாவுடைய சொந்த பிளாட்ஃபார்ம் மூக்கு வந்து இதுக்கு முன்னால பிஃபோர் 2017 9th July முன்னால வரைக்கும் மூக் வந்து மூக்ல ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீயா கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஆஃப்டர் 9th July 2017 அப்புறம் வந்து இந்தியா அதற்கான சொந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்காங்க. அந்த ஆன்லைன் கோர்ஸை நடத்துறதுக்கு அவங்களுக்குன்னு இந்தியாவுக்குன்னு உள்ள தனியான சுயமான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்வயம். அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நிறைய டிசிப்ளின்ஸ் நிறைய சப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட்ல ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இன்ஜினியரிங், லா, மேனேஜ்மெண்ட், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ நம்ம ஆஸ் அ டீச்சர், டீச்சர் எஜுகேட்டர், டீச்சர் டீச்சிங் கம்யூனிட்டிக்கு வந்து ஹியூமனிட்டிஸ் அல்லது சோசியல் சயின்ஸ்ல ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல உள்ள கோர்சஸ் எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி பண்ணலாம். ஸோ எல்லா எஜுகேஷன் பாலிசியுடைய ஒரு எய்ம் அச்சீவ் என்ன அப்படின்னு சொன்னா ஆக்சஸ் ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிற எஜுகேஷன் வில் பி ஆக்சஸ் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டியோட கொடுக்கணும் அப்படின்ற எய்மை வச்சு தான் இந்த கோர்சஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை ஆக்சஸ் பண்ணணும், ஈக்விட்டி எல்லாருக்கும் அது வந்து சமமா போய் சேரணும், தரமான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிற இந்த கார்டினல் பிரின்சிபல் எய்மா வச்சு தான் இந்த கோர்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடி பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து ஃப்ரம் தட் ஃப்ரம் 9th standard to till போஸ்ட் கிராஜுவேட் 9th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்ல இருந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருனாலும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனி ஒன், எனி டைம், எனிவே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 9th standard இருந்து போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய கோர்சஸ் இஸ் அவைலபிள் அப்படிங்கிற 9th இருந்து பிஜி லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய கோர்சஸ் இஸ் ரன்னிங் அதெல்லாம் இருக்குது. அதுல யாருனாலும் எப்பனாலும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவான நல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் ரெப்யூட்டட் டீச்சர்ஸால இந்த கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் மொபைல் மூலமா வி கேன் ஆக்சஸ்.
Swayam அப்படிங்கிறது ஒன் ஸ்டாப் வெப் அண்ட் மொபைல் பேஸ்ட், ஒன் ஸ்டாப் வெப் அண்ட் மொபைல் பேஸ்ட் சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் ஸ்டாப் வெப் அண்ட் மொபைல் பேஸ்ட் அப்படிங்கிறது மொபைல் ஆப்பா நமக்கு இது இருக்குது, அதனால மொபைல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த ரைஜிங் ஹை ஸ்கூல் டு யூனிவர்சிட்டி லெவல் வந்து இந்த கோர்சஸ் இஸ் ரன்னிங். ஹை குவாலிட்டி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹை குவாலிட்டி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுக்காங்க. அது எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்குது, நல்ல தரமான பாடங்கள், ரிசோர்சஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவிட்டிஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அது கொடுக்குறாங்க. ஸோ அதுல லேர்ன் பண்ணும் பொழுது தே கெட் மோர் நாலேஜ், மோர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஈஸி ஆக்சஸ், இட் அலோஸ் ஈஸி ஆக்சஸ் மானிட்டரிங் அண்ட் சர்டிபிகேஷன். நம்மளால ஈஸியா நம்ம மொபைல் மூலமாவே பண்ணிக்கலாம். அதுல என்ன ஈஸியான லாங்குவேஜ்ல தான் நமக்கு இருக்கும், அதனால ஈஸியா நம்ம அதை பார்த்து பண்ண, அடுத்த ஸ்டெப் போறதுக்கோ அதை மானிட்டர் பண்றதுக்கோ நமக்கு அப்பப்ப என்ன அப்படிங்கறத நமக்கு மெயில்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குங்கிறது, நம்மளுடைய ப்ராக்ரஸ் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பியர் குரூப் இன்டராக்ஷன், நம்ம கூட படிக்கக்கூடிய வேற யாரெல்லாம் என்ரோல் பண்ணிருக்காங்களோ அவங்க கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிறதுக்கோ, இன்டராக்ஷன் பண்ணிக்கிறதுக்கோ, நம்மளோட டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கோ தே வில் கிவ் த சான்ஸ். இட்ஸ் அ ஹைபிரிட் மாடல் ஆஃப் டெலிவரி, ஹைபிரிட் மாடல் அது பிளெண்டட் மோடு, ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ ஹைபிரிட் மாடல் அப்படின்னா ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் த ஆஃப்லைன். ஆன்லைன் அப்படிங்கிறது வீடியோ லெக்சர்ஸ் இஸ் அவைலபிள், லைவ் இன்டராக்ஷன் அங்கே இருக்குது, லைவ் சேட், லைவ் டிஸ்கஷன் ஃபோரம் இஸ் ரன்னிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல நம்ம அதை கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை எடுத்து படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த ஹைபிரிட் மாடல்ங்கிறது ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் த ஆஃப்லைன். ஆன்லைன்ல வீடியோஸ் இருக்குது, ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கூட அவங்க சப்போஸ் அந்த கண்டென்ட்டுக்கு இந்த கோர்ஸ்க்கு வந்து ஆன்லைன் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னா அது கூட கண்டக்ட் பண்றாங்க. வீடியோஸ் அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்ல நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். அதெல்லாம் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணியோ அல்லது இ டெக்ஸ்ட டவுன்லோட் பண்ணி கூட நம்ம எப்பனாலும் அதை எடுத்து படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இஸ் அவைலபிள். தட் இஸ் கால் ஹைபிரிட் மாடல் ஆஃப் டெலிவரி. ஸோ என்ரோல்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய என்ரோல்மெண்ட், ஸோ நிறைய கோடிக்கான இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் மோர் தென் லேக்ஸ். நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ், இந்த ஸ்வயம் இந்தியாவில் உள்ள அந்த மூக் ஆன்லைன் கோர்சஸ் நடத்துறதுக்கு ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்ல அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 9 ஆர்கனைசேஷன்ஸ், 9 கோஆர்டினேட்டர்ஸ், 9 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கோர்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜிசி, ஐஐஎம்பி, என்ஐஓஎஸ், சிஇசி, சிஇசி, என்பிடிஎல், இக்னோ, என்ஐடிடிஆர், என்சிஇஆர்டி, ஏஐசிடி அப்படிங்கிற இந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிசி வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் பிஜி, நான் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜி நான் இன்ஜினியரிங் நமக்கு அது ஆப்டா இருக்கும், கொஞ்சம் யூஜிசி கோர்ஸ் நமக்கு ஆப்டா இருக்கும். அது வந்து ஐஐஎம்பி வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. என்ஐஓஎஸ் வந்து ஓப்பன் ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகாம படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக, எஸ்பெஷலி இந்த நான்ஃபார்மல் இன்ஃபார்மல் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் லெவல்ல அந்த கோர்சஸ் வந்து என்ஐஓஎஸ் அது வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 9th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் லெவல்ல அந்த கோர்சஸ் யாருனாலும் அதை எடுத்து பார்க்கலாம். சிஇசி, கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் கன்சார்டியம் சொல்லக்கூடிய இதுவுமே யூஜி நான் இன்ஜினியரிங், யூஜி லெவல்ல நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இக்னோ, இக்னோல சர்டிபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்சிஆர்டியும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்பிடிஎல் வந்து யூஜி அண்ட் பிஜி இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் லெவல்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து என்பிடிஎல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஐடிடிஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது டீச்சர் ட்ரைனிங்கான, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் ரிசர்ச் அப்படிங்கிறது, இது சென்னை நிறைய பிளேசஸ்ல இருக்கு, எல்லா கேபிட்டல் சென்டர்லயும் டிஸ்ட்ரிக்ட்லயும் அது இருக்குது. டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் அ டீச்சர் எஜுகேட்டர்ஸ், டீச்சர்ஸ், டீச்சிங் கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நம்ம அதுல இருக்குதா, நமக்கு ஆப்டா இருக்குதா அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்க்கலாம்.
ஏஐசிடி வந்து ஆனுவல் ரெஃபரன்ஸ் அடிங் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் யூனிவர்சிட்டியில இருந்து நடத்தக்கூடிய ஏஐசி டெக்னாலஜி ரிலேட்டடா அது இருக்கும். ப்ரொஃபஸர் கோர்சஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஆர்பிட் அப்படிங்கிறது இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே இந்த ரெஃபரன்ஸ் கோர்ஸ் வந்து கம்பல்சரி. இது ஆன்லைன் கோர்சஸ் அவங்க வந்து பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ஒரு மார்க் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அதை இது அதை அக்செப்ட் பண்றாங்க. முன்னால ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ஆன்லைன்ல பண்றது இந்த மூலமா பண்ணக்கூடியது அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ் இந்த 9 ஆர்கனைசேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்ல அவங்க ஏரியா அவங்க ஸ்பெஷலிஸ்ட்ல இந்த கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டீச்சர்ஸை வச்சு அவங்க இந்த கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கிளாஸ் வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் ஸ்வயமுடைய கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கிரெடிட் டிரான்ஸ்பர். இதுல இந்த கோர்ஸ்ல இந்த ஸ்வயம்ல நம்ம ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனா 20% மார்க் அது 20 மார்க் கொடுக்காங்க. அது ஒன் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது நம்ம நம்மளுடைய இதுலயே நம்ம வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறோம். கிரெடிட் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொன்னா இது மூலமா நம்ம படிக்கும் பொழுது இவ்வளவு மார்க் அல்லது இவ்வளவு கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசஸ் பண்ணி அதே நம்மளுடைய மார்க்ஸோட ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான். இது வந்து அது யூஜிசி வந்து ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐசிடியும் சரி யூஜிசியும் ரெகுலேஷன்ஸ் வச்சுதான் நமக்கு இந்த கிரெடிட்டா நமக்கு வந்து அதை ஆட் பண்றாங்க. இன்டெகிரேஷன் வித் கன்வென்ஷனல் எஜுகேஷன். கன்வென்ஷனல் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷன். நம்ம நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து கிளாஸ் எப்படி நம்ம நடத்துறோமோ அதே மாதிரி இதுல மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம கோர்ஸ் ஆஃப்லைன்ல நம்ம நடத்துறோமோ அதே மாதிரி ஆன்லைன்லயும் இதுல என்ரோல் பண்ணி அங்க கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அது அப்படியே கன்வென்ஷன்ல இருந்து அவங்க இதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி என்ன பண்றாங்க கிரெடிட் டிரான்ஸ்பர் நமக்கு பண்றாங்க. ஸோ ஒரு கோர்ஸ ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு எப்படி நேர்ல நடத்தி எக்ஸாம் வச்சு உங்களுக்கு மார்க் திருத்தி கையில சர்டிபிகேட் கொடுக்கணும் அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றாங்க கோர்ஸ நடத்துறாங்க. ஆன்லைன்லயும் நடத்தி ஆன்லைன்லயும் உங்களை அசஸ் பண்ணி சர்டிபிகேட்டை ஆன்லைன்லயும் உங்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ இது வந்து இன்டகிரேஷன் வித் கன்வென்ஷனல் எஜுகேஷன். கன்வென்ஷனல்னா ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன்ல இருந்து அதோட நம்ம இன்டகிரேட் பண்ணி ஹைபிரிட் மோட்ல நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். ஃபைனல் ப்ரோக்டோர்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த எக்ஸாம் கால் ஃபார் எக்ஸாம் நடத்தப்படுகிறது. 200 சென்டர் இந்தியா முழுவதும் 200 சென்டர் இருக்குது. மே அண்ட் நவம்பர் மந்த் இந்த எக்ஸாம் வந்து நடத்தப்படும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் பேப்பர் பேப்பர் அண்ட் பென் டெஸ்ட் 2 வகையான தேர்வுகள் நடத்தப்படுது. கம்ப்யூட்டர் பேஸ்டா கம்ப்யூட்டர்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும், சாய்ஸஸ் டிஸ்பிளே ஆகும். அதுல நீங்க கரெக்டான சாய்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அது வந்து கம்ப்யூட்டர் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். பேப்பர் அண்ட் பென் டெஸ்ட் நீங்க எடுக்கிற கோர்ஸை பொறுத்து என்ன டெஸ்ட்ல அது வரும் அப்படிங்கிறது இருக்கும். சரி, அது அதுலயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் பென் டெஸ்ட்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மெட்ல இருக்கும், நீங்க பேப்பர்ல ரிட்டன்ல எழுதி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரிட்டன்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் பென் டைப் பண்ற மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மெட்ல இருக்கும், சாய்ஸ் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டா சாய்ஸ் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். பேப்பர் அண்ட் பென் டெஸ்ட்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மெட்ல நிறைய எழுதுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அது என்ன வகையான தேர்வுகள் அப்படிங்கிறது உங்க கோர்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ லோக்கல் சாப்டர்ஸ் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எஸ்டீம்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நிறைய பேர் வந்து லோக்கல் சாப்டர்ஸ். அதாவது லோக்கல் சாப்டர்ஸ் தான் யாருன்னா சப் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த மாதிரி லோக்கல் சாப்டர்ஸ் நிறைய பேர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய ஸ்ப்ரெட் இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக லோக்கல் சாப்டர்ஸ் நிறைய பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க மூலமா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபெசிலிட்டேட் யூஸ் ஆஃப் ஸ்வயம் கோர்சஸ் இன் பிளெண்டட் ஆர் ஃபிளிப் கிளாஸ் ரூம் மோட். ஸோ பிளெண்டட் ஆர் ஹைப்ரிட் ஆர் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் கூட இது நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால்டு ஹைப்ரிட் மோட் ஆர் பிளெண்டட் மோட் ஆர் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் மோட்ல தான் இந்த கிளாஸ் ரூம்ஸ் இந்த கோர்சஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் ஸ்டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் அதாவது ஸ்வயம்ல வந்து இந்த 9 கோஆர்டினேட்டர் சொல்றோம்ல அவங்க மூலமா தான் இந்த டிகிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்பிட் அப்படிங்கிறது ஃபேக்கல்டி எஃப்டிபி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. எஸ்பெஷல் எல்லாமே இந்த கவர்மெண்ட் எய்டட் அந்த யூனிவர்சிட்டி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான இந்த ஆர்பிட் ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட ஃபேனுவல் ரெப்ரஸன்ஸ்க்கு இது கம்பல்சரி. அதை வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பெனிஃபிட்டட் ஆயிருக்காங்க. குளோபல் ரீச் இந்த இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு இதுல நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணி நிறைய கோர்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. குளோபல் லெவல் இது ரீச் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் இக்னோல இக்னோ ஒரு ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர் சரியா ஆர்கனைசேஷன். இக்னோ வந்து உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி டெல்லியில தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்.
அதோடைய ரீஜினல் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை திருவனந்தபுரம், நமக்கு மதுரை மதுரை திருவனந்தபுரம் கூட கேரளால உள்ளது, நமக்கு ரீஜினல் சென்டரா அது இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2020 2020 செப்டம்பர்ல ஒரு ஆஃபர் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. லாக்டவுன் வந்து அந்த இயர்ல அந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னா இக்னோல இருந்து நிறைய கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, சுயம் மூலமா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இங்கிலீஷ்ல எல்லாமே இருக்குது சரியா. இப்போ வந்து என்ன பண்ண ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் வந்து நாட் ஓன்லி இந்த இக்னோ என்பிடிஎல்லையும் சரி யூஜிசிலையும் சரி எல்லாம் இருக்கிற அந்த கோர்சஸ் அவங்க ஒரு ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்லயும் சரி மலையாளமும் சரி கர்நாடகா அல்லது ஹிந்தியில அந்த மாதிரி அவங்கவுங்க ரீஜனல் இப்போ நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ரீஜனல் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ற ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கம்ப்ளீட் ஆகலைன்னா நிறைய இடங்களுக்கு இது போயிட்டு இருக்குது, அது ப்ராசஸ்லதான் இருக்குது. இப்போ நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா சில ரீஜனல் லாங்குவேஜஸ்னு உள்ள போனீங்கன்னா தமிழ் நமக்கு அவைலபிளா இருக்கான லிமிட்டட் கோர்சஸ் தான் இருக்குது சரியா. அப்படி வந்து இப்போ இதுல வந்து 13 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்ல ஒரு கோர்சஸ் சரியா. இக்னோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டடா சொல்ற ஒரு 100 கோர்ஸோ 150 கோர்ஸோ ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப 13 பேர் நான் அதுல செலக்டட் ஆயிருக்கிறேன், அதுல நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோட பார்ட் வந்து டூரிசம் சரியா, டூரிசம் மட்டும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் டூரிசம் மட்டும் நான் பண்ணிருக்கிறேன் சரியா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 வீடியோ இருக்கு, 50 மாடுல்ஸ் இருக்குது சரியா, 50 மாடுல்ஸ். அதுல நான் 10 மாடுல மட்டும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் டூரிசம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்ல ஒரு 50 மாடுலா பிரிச்சிருக்காங்க. அதுல 10 மாடுல மட்டும்தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறேன் தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருந்ததை தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். அப்படி அப்ப மிச்சம் உள்ளதை மத்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு கோர்ஸையும் மாடுல்ஸா 10 10 தான் கொடுக்குறாங்க. அதை முடிச்சிட்டோம்னா அடுத்த இது கொடுக்குறாங்க, அடுத்த 10 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு நான் ஒரு 10+7 17 மாடுல இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது இன்னொரு வேற ஒரு கோர்ஸ் ஃபவுண்டேஷன் ரிலேட்டடா டூரிசம் ரிலேட்டடா இன்னொரு கோர்ஸ். இந்த மாதிரி எல்லா கோர்சஸையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்ப நான் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செப்டம்பர் 21 அலாட் பண்ணி அக்டோபர்ல இதை கேட்டிருக்காங்க. நாங்க அக்டோபர் நவம்பர் மந்த் அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி கையில கொடுத்துட்டோம். பட் அதுக்கான அமௌண்ட்டும் சரி அதுக்கான சர்டிபிகேட்டும் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல. இது ப்ராசஸ் இன்னும் இந்த வந்து லாக்டவுன்னால எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த மந்த் அல்லது நெக்ஸ்ட் மந்த்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நாங்கள் பண்ணின ஒர்க் டியூட்டி பண்ணதுக்கான ஒரு சர்டிபிகேட்டும் அமௌண்ட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதை அலாட் பண்ணி எல்லா ஒர்க் ப்ராசஸுமே அது கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லா கோர்சஸுமே அவங்கவுங்க அவங்க ஸ்டேட்ல இருந்து அந்த கோர்சஸை அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அவங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க கூட வாட்ஸ்அப்ல வந்து ஒரு இது டாக்குமெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்பிடிஎல்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இக்னோ சாரி ஸ்வயம்ல 9 ஆர்கனைசேஷன்ஸ் 9 கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டிவி சேனல்ல எடுத்துக்கணும். டிவி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர், அப்புறம் விஜய் அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. அதுல அதிகமான விளம்பரங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எதை ரொம்ப பாக்குறோம்னா சன் டிவி பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ்லயும் அவங்கவுங்க அவங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல்மெண்ட் பண்றதுங்கிறதுக்காக நிறைய விளம்பரங்கள் பண்ணி நிறைய இதெல்லாம் கொடுத்து ஸ்கீம் எல்லாம் கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. அப்படி என்பிடிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதுல என்ரோல்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னா நேஷனல் யூத் டே அப்படிங்கிறதுல டிரான்ஸ்ஃபார்மிங் யூ யங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க, என்ரோல்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த என்பிடிஎல் வந்து வெளியிட்டு இருக்குது. எவ்வளவு கோர்சஸ் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு இது இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லா டீடைலா எடுத்து பாத்துக்கலாம். ஸோ நம்ம இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அது ஒரு அன்னோராவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நமக்கு எது நமக்கு எந்த கோர்ஸ் நமக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத பார்த்து எந்த ஆர்கனைசேஷன் நமக்கு நல்லா பெஸ்டா இருக்குது அப்படிங்கறத நினைச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க. என்பிடிஎல் உடைய இப்போ வந்து அதுக்கான ஹோம் பேஜ் அந்த இதை ஓபன் பண்ணிருக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸாமுக்கு ஃபீ பே பண்ண சொல்லி இது வந்துருக்குது. ஜனவரி ஏப்ரல்
2020 க்கான கோர்ஸ் லிஸ்ட் வந்து அவங்க இந்த இத நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் டென்டேட்டிவ் கோர்சஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கறது அவங்க கொடுத்திருக்காங்க ஜனவரி ஏப்ரல் 2022 க்கான டென்டேட்டிவ் கோர்ஸ் லிஸ்ட் என்ன இது என்ன லிஸ்ட் கோர்ஸ்லாம் அவைலபிள் அத நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க அதுல நமக்கு என்ன கோர்ஸ் சூட்டபிளா இருக்குன்றத பார்த்து ஜாயின் பண்ணலாம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான ஃபீ பே பண்ண சொல்லியும் இதுல வந்திருக்கு இதுக்கு 2000 இதுக்கு முன்னால உள்ள ஃப்ரீ கோர்சஸ் அதுக்கு முன்னால உள்ள கோர்சஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியல அதனுடைய கண்டென்ட் எடுத்து பார்க்க கூட வி கேன் யூஸ் அதுக்கு முன்னால உள்ள கோர்சஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் உள்ள அந்த கோர்சஸ் ஆஃபர் என்னென்ன இருக்கு நியூ கோர்சஸ் எங்கெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ அதை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற லிஸ்டையும் நம்ம பார்த்துக்கலாம் NPTEL online course, NOC அப்படினு சொல்வாங்க NPTEL online course that is open enrollment is free open அப்படிங்கறத தான் proctored exam அப்படிங்கிறது optional for a free சில courses free exam இல்லாம கூட certificate கொடுக்கறாங்க exam இல்லாம payment இல்லாம சலது கொடுக்கறாங்க ரொம்ப rare cities across the country சில courses மட்டும் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க சில மட்டும் நிறைய most of the courses exam நடத்தி நம்ம money pay பண்ணி exam எழுதி நம்ம certificate வாங்குற மாதிரி இருக்குது So, E-verifiable certificate from IITs. IIT இருந்து வழங்கப்படக்கூடிய சர்டிபிகேட் வந்து அந்த NPTEL கொடுக்கறாங்க சோ ஆன்லைன் கோர்ஸ் NPTEL வந்து பார்த்தோம்னா நிறைய கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் இதுல வந்து கோர்ஸ் கண்டென்ட் வீடியோ லெக்சர்ஸ் கோர்ஸ் கண்டென்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க வீடியோ லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இன்புட் ஃப்ரம் ஃபேக்கல்டி டிஏஸ் அப்படின்னா இ-டியூட்டர்ஸ் டீச்சர் அசிஸ்டன்ட் இங்க வந்து ஃபேக்கல்டி வந்து டீச்சர் அசிஸ்டன்ட் தான் இ டியூட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஹேங் அவுட்ஸ் ஆர் ஏர் பை த ஃபேக்கல்டிஸ் ஃபேக்கல்டியை பத்தின பயோகிராபிஸ் இருக்குது அவங்களால வழங்கப்பட்ட அந்த எழுதி கொடுக்கப்பட்ட அந்த இ டெக்ஸ்ட் ஃபார்மட்ஸ் இஸ் அவைலபிள் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது சர்டிபிகேட் ஆன் எக்ஸாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க NPTEL சோ இந்த NPTEL கோர்ஸ் போனோம்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ அவங்க வந்து கொடுக்காங்க கோர்ஸ பத்தின கோர்ஸ பத்தி அபவுட் கோர்ஸ் யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணலாம் ப்ரீ ரெக்யூஸ்ட்ஸ் என்னென்ன இதுக்கு தேவை என்ன நம்ம வச்சிருக்கணும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நம்ம அதுல என்னென்ன படிக்க போறோம் என்னென்ன கண்டென்ட் என்னென்ன மாடல்ஸ் எத்தனை மாடல்ஸ் பிரிச்சிருக்காங்க அதுல என்னென்ன அவைலபிள் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க அது இங்க வந்து லெசன் பேஜ் ஒவ்வொரு லெசனையும் வீடியோவா கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயே இ டெக்ஸ்ட் அவைலபிள் வேற வெப் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் அவங்க கொடுப்பாங்க அசஸ்மெண்ட் ஆஃப் மாடல் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இதை வந்து கவிதா மேம் ஓபன் பண்ணி காமிச்சிருந்தாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலையும் கட்டாயம் அசஸ் பண்றாங்க 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மினிமம் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்து சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோல இந்த லெசன் வீடியோல இருந்து அந்த இ டெக்ஸ்ட் நம்ம படிச்சு பார்த்து அதுல வந்து வி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதுலயே நமக்கு எப்போ லாஸ்ட் டேட் எப்போ எந்த டைம் வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணிருக்கோம் முதற்கொண்டு இதுல தெளிவா இருக்கும் எது கடைசி லாஸ்ட் டேட் எப்போ அதே மாதிரி நம்ம எப்போ சப்மிட் பண்ண டேட் அண்ட் டைம் இதுவும் டிஸ்பிளே ஆகும் டிஸ்கஷன் ஃபோரம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இதுல வந்து கொஸ்டின்ஸ் டவுட்டா இல்ல உங்களுக்கு கேட்கலாம் அவங்க வந்து ஆன்சர் பண்றாங்க மத்தவங்க எவ்வளவு பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறதையும் நம்ம பாத்துக்கலாம் அவங்களுடைய டவுட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு நம்மளும் ஆன்சர் பண்ணலாம் நம்ம கொஸ்டின்ஸ் இங்க போஸ்ட் பண்றோம் மத்தவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம் இது வந்து கூகுள் குரூப் மூலமா இது ஒரு குரூப் மாதிரி ஜாயின் பண்றாங்க இதுல யாரெல்லாம் என்ரோல் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூகுள் குரூப் மூலமா ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த இப்போ வாட்ஸ்அப் லைக் வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரி கூகுள் குரூப் ஒரு ஃபோரம் அதில் வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் வந்து வீடியோ ஃபோரம்ஸ் டிஸ்கஷன் ஃபோரம் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரோக்ராம் இஸ் அவைலபிள் இப்போ நம்ம எடுத்துக்கிற ப்ரோக்ராம் கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் நமக்கு அதில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா அதையும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சப்ஜெக்டிவ் அசைன்மெண்ட் கிரேடிங் கொடுக்குறாங்க மென்டர் மென்டர் அவங்க கிட்டே நம்ம மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க கிட்ட ஏதாவது டவுட்னா நம்ம கேட்டுக்கலாம் நம்மளுடைய கிரேட்ஸ் ப்ராக்ரஸ் என்னங்கிறது அசஸ் பண்றாங்க ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரன் பை எ பார்ட்னர் அரௌண்ட் கண்ட்ரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நமக்கு 1000 ருபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது சர்டிபிகேட் வந்து வேலிடான சர்டிபிகேட் வேர்ல்டு வைட் இது வேலிடான சர்டிபிகேட் கிவன் பை ஃப்ரம் IITS ஸோ அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹாஃப் செமஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது 8 வீக் கோர்சஸ் வந்து 20 hours கோர்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு 2.5 hours
ஒரு வாரத்துக்கு ரெண்டு 2.5 மணி நேரம் லெக்சர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் ஆஃப் கோர்ஸ். 20 hours கோர்ஸ், திஸ் 8 week கோர்ஸ். வீக்லி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபுல் சர்டிபிகல் மூக்னா கொஞ்சம் கடினமானதா இருக்கும் அப்படிங்கறதா இந்த கோர்ஸ். 8 semester, 8 half semester, 8 week கோர்ஸ். ஃபுல் செமஸ்டர்னா 40 hours, 12 weeks கோர்ஸ் ரன் பண்றாங்க. தட் இஸ் 3 to 4 hours. ஒரு வாரத்துக்கு 3 to 4 மணி நேரம் அந்த லெக்சர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். 2 quizzes, 2 quiz இருக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். தென் என்பிடிஎல் மெட்டீரியல் ஸ்டடி, செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறாங்க. தென் 10 hours கோர்சஸ், 1 credit ஈக்குவலன்ட் இருக்கும். 1 credit ஈக்குவலன்ட்ஸ் வந்து 10 hours கோர்ஸ், 4 to 5 weeks இருக்கும். 4 to 5 weeks கோர்சஸ், 2 இருந்து 2.5 hours லெக்சர். ஒரு வாரத்துக்கு 2 and 2.5 hours லெக்சர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இதுல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ், சயின்ஸ் கோர்சஸ், ஹியூமனிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் ரன் பண்றாங்க. ஸோ இது வந்து 10 hours கோர்சஸ் இருக்குது. 12 week கோர்சஸ், அதாவது 4 week கோர்ஸ், 8 week கோர்ஸ், 12 week கோர்ஸ்னு 3 type ஆஃப் கோர்ஸ் இருக்கு. 4 week, 8 week, 12 weeks இருக்கு. மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 4 weeks ஒரு டெமோ பர்பஸ்க்கு அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து ப்ரிஃபரபிள் டு சூஸ் 4 week கோர்சஸ். அதுல நம்ம கரெக்டா 4 weeksல கம்ப்ளீட் பண்ண, 4 வாரமும் தொடர்ந்து கட்டாயம் பார்க்கணும். அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா 8 weeks, 12 weeks வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது 8 weeks, 12 weeks நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம விரும்பணும்னா நம்ம 8 weeks, 12 weeks கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா இது ஆஸ் அ டீச்சர், டீச்சரா இருக்கக்கூடியவங்களுக்கு, டீச்சர் எஜுகேட்டரா இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ்க்குலாம் எது சாய்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா 8 and 12 weeks தான் சூஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா 4 weeks, ஆனா ஃபேக்கல்டிஸ்லாம் இருந்தா கட்டாயம் 8 வாரம் அல்லது 12 வார கோர்ஸ் தான் அவங்க முடிச்சிருந்தாதான் அதை தான், அந்த இதை தான் அவங்க கிரெடிட்டை தான் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. 4 weeks எல்லாம் அக்செப்ட் பண்றது கிடையாது. ஸோ ஒரு டெமோ பர்பஸ்க்கு, ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு 4 week கோர்ஸ் இஸ் எனஃப். அடுத்து வந்து பார்த்தா ஸ்வயம் எக்கோ சிஸ்டம், LTA ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்வயமுடைய இந்த எக்கோ சிஸ்டம் அதனுடைய ஃபுல் இதுலயும் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் இதுல வந்து ஃபுல் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதனுடைய எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லேர்னிங் டூல்ஸ், இந்த லேர்னிங் டூல்ஸ்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ், அந்த 9 organizations இருக்காங்க. லேர்னர்ஸ், நம்ம எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னா நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இ சேவா போர்ட்டல், டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் பார்ட்னர்ஸ், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஸ்வயம் கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் டெலிவரி சேனல்ஸ் இஸ் அவைலபிள், கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவம் கொடுக்காங்க. நமக்கு இதுக்கு தேவையானது கம்ப்யூட்டர், மொபைல் ஆர் லேப்டாப்ஸ் தேவை. இது டிஜிட்டல் சேவா, சிஎஸ்சினா டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ஸ், அவங்க அது மூலமாகவும் நம்ம பண்ணலாம். ஆஃப்லைன்லயும் இ டெக்ஸ்ட், அதெல்லாமே சோர்சஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்குது. இது வந்து சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம், சென்ட்ரலைஸ்டு, இன்டகிரேட்டட், மல்டி லிங்குவல், யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எஃபிஷியன்ட் லேர்னிங், நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு வி யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர்சஸ், இந்த ஸ்வயம்ல நடத்தக்கூடிய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 quadrants பிரிச்சிருக்காங்க. 4 quadrant அப்ரோச் தான் இது. எல்லாமே எல்லா கோர்சஸ்க்குமே 4 parts இதை பிரிச்சிருக்காங்க. குவாட்ரன்ட்னா ஒரு முழு பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த முழு ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குது, அது 4 பிரிச்சோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்ட் பார்ட் அப்படின்னு சொல்லணும்ல, அது பார்ட் தான் குவாட்ரன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன 4 parts இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ டுட்டோரியல். இ டுட்டோரியல் வந்து வீடியோ ஒரு ஆடியோ கண்டென்ட் இஸ் அவைலபிள், அது அனிமேஷன் ஃபார்மேட்ல, சிமுலேஷன், வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன், விர்ச்சுவல் லேப் அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க இ டுட்டோரியல். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தோம்னா இ கண்டென்ட், அதாவது பிடிஎஃப் ஆவோ, டெக்ஸ்ட் ஆவோ, இ புக்ஸ் ஆவோ, இல்லஸ்ட்ரேஷன் ஆவோ, அதை வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. என்ன அந்த வீடியோல இருக்குதோ அது ரிலேட்டட் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் டெக்ஸ்ட் ஃபார்மட்ல நம்ம கொடுக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வெப் ரிசோர்சஸ், அதர் ரிலேட்டட் லிங்க், விக்கிபீடியா அல்லது டெவலப்மெண்ட் சோர்ஸ் வேற எங்கெல்லாம் இருக்குதோ அந்த புக்கோடைய லிங்க்ஸ், அந்த வெப்சைட்டோடைய லிங்கை வந்து நமக்கு இங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது ரிலேட்டடான வெப் ரிசோர்சஸ் வேற எங்கெல்லாம் இருக்கு, எங்க இருக்குதோ அது எடுக்கப்பட்டிருக்குதோ அந்த சோர்ஸ் லிங்க் எல்லாம் நமக்கு கொடுக்காங்க. நம்ம அடிஷனல் ரெஃபரன்ஸ்க்கு வி யூஸ் தட் சோர்சஸ். தென் ஃபோர்த் பார்ட் என்ன வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். இங்கதான் நமக்கு வந்து குயிஸ் கொடுக்குறாங்க, மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்லயோ, ஃபில்அப்ஸ்லயோ, மேட்ச் ஃபாலோஅப்லயோ, அல்லது கொஸ்டின் ஆன்சர் எழுதுற மாதிரியோ, வந்து ஒரு ஆக்டிவிட்டியாவோ, ஒரு அசைன்மெண்ட்டோ, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்ம எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தி இந்த மாதிரி 4 parts இட்ஸ் கம்பல்சரி. அதுல 4 parts அதுல இருக்கும்.
சோ ஓவரால் ஸ்வயம் கோர்சஸ் உடைய எலமெண்ட்ஸ் அப்படிங்க வந்து சிலபஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிலபஸ் அதுல கட்டாயம் இருக்கிறோம். ப்ரீ அண்ட் போஸ்ட் கோர்ஸ் சர்வேஸ். இப்போ ஒரு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீட்பேக் ஒரு சர்வே ஃபார்ம் நம்மள எடுப்பாங்க. அதை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு ப்ரீ சர்வே பண்ணுவாங்க. அடுத்து கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட் போஸ்ட் சர்வேயும் அதை பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணிருக்கீங்க, இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்குதா அப்படிங்கறத அவங்க அசஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் ஓவர் வியூ, கோர்ஸை பத்தின ஓவர் வியூ கட்டாயம் அதுல கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸை பத்தியோ அல்லது கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க, நீங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறத அந்த கோர்ஸ் ஓவர் வியூல கொடுத்துருப்பாங்க. கோர்ஸோட டைம் லைன், இது கோர்ஸ் எப்ப ஜாயின், எவ்வளவு பேர் இதுல என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்ப இது ஸ்டார்ட் ஆகுது, எப்ப இந்த கோர்ஸ் முடியுது, எப்ப எக்ஸாம் டேட், இந்த கோர்ஸ் டைம் லைன், வீக் வைஸ் என்னெல்லாம் நீங்க படிக்கணுங்கிறத மாடல் வைஸ் அல்லது வீக் வைஸ் அதுல கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட், ஒவ்வொரு இதையும் அனௌன்ஸ்மெண்ட் இதுல அவங்க கொடுத்துருப்பாங்க. டியூ டேஸ், நீங்க எப்ப அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்ப எக்ஸாம் இருக்குது, எப்ப நீங்க அதை வந்து எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்க கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் சிங்க்ரோனஸ் அண்ட் சிங்க்ரோனஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். சிங்க்ரோனஸ் அண்ட் அசிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன். ஆன்லைன் சொல்லும் போது இ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல மெயின்ல உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷன்ஸும் கிடைக்குது. டிஸ்கஷன் ஃபோரம்ல நம்ம பண்றோம். போலிங் கொஸ்டின்ஸ் அதோடைய போர்ட்டல் ஹோம் பேஜ். ஸோ இதுல வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எத்தனை எவ்வளவு எத்தனை மாடல்ஸ் இருக்குது, எவ்வளவு டெஸ்ட் இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் இதையும் நமக்கு அதுல கிளியரா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். வீக்லி லெசன் பிளான் டெம்ப்ளேட் அப்படிங்கும் போது ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன படிக்கணும், என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன ஆக்டிவிட்டிஸ், என்ன அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் கிளியரா கொடுத்துருப்பாங்க. லெசன் பிளான் டெம்ப்ளேட் இஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒவ்வொரு வாரமும் என்ன டைட்டில் என்ன கண்டென்ட் நம்ம படிக்க போறோம், அந்த கண்டென்ட்ல எதை பத்தி எல்லாம் படிக்க போறோம், என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, என்ன அசஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஆப்ஷன் சொல்லும் போது நம்மள ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாடலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, குயிஸை வச்சு நடத்துறாங்க. டியூட்டர் மார்க்கட் அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி பேஸ்ட் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல இருக்கும் அல்லது நம்ம ரிட்டன்ல எழுதுற மாதிரி இருக்கும். பியர் அசஸ்மெண்ட் இருக்குது. நம்ம ஃபோரத்துல டிஸ்கஷன் ஃபோரத்துல எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறோம், ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கோமா அல்லது ஆன்சர் பண்ணிருக்கோமா, நம்மளுடைய நம்ம ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதுன்னா என்ன ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்குறோம், அது எல்லாத்தையும் எப்படி அப்லோட் பண்ணணும், எல்லா இதையுமே அவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. அசஸ்மெண்ட் எப்படி அசஸ் பண்றாங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அதை எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு கிளியரா நமக்கு கொடுத்துருப்பாங்க. சர்டிபிகேஷன் த்ரூ த ஸ்வயம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம் வச்சு நமக்கு சர்டிபிகேட் கொடுக்காங்க. ஸ்கோர் வந்து அந்த சர்டிபிகேட்லயே நமக்கு எவ்வளவு ஸ்கோர் நம்ம வெயிட்டேஜ் நம்ம வாங்கியிருக்கோங்கிறத டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது வந்து டீச்சர் ஜேர்னி மேப் ஆன் ஸ்வயம். ஒரு டீச்சர் வந்து எப்படி நம்ம கூட ரன் பண்றாங்க ஆன் ஸ்வயம் அப்படிங்கிறதுக்கான ஜேர்னி மேப் அவங்க கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நமக்கு தேவையில்லாதது. அடுத்தது ஸ்டூடெண்ட் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேர்னிங் பாத், கிரியேட் எ லேர்னிங் பிளான், அவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பிளானை எப்படி கிரியேட் பண்றாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேதர், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்றாங்க. செகண்ட் இதுல வந்து பார்த்தோம்னா அந்த கோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்றோம் அப்படிங்கிறது. அடுத்தது அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ப்ரிவியூ, கோர்ஸ் கண்டென்ட் ப்ரிவியூ பாக்குறோம். அவைலபிலிட்டி ஆன்லைன் கண்டென்ட், என்னென்ன கண்டென்ட் அவைலபிள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கம்யூனிகேட் வித் த கோஆர்டினேட்டர்ஸ், நம்ம கோஆர்டினேட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஜாயின் பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு இதுல ஜாயின் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றோம். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்றோம், கன்ஃபர்மேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல கன்ஃபர்மேஷன் பண்ணணும். லெசன் பிளான், லெசன் எல்லாம் செக் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு யூனிட்டா அந்த லெசனா மாடுலா கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான ஷெடியூல பிளான் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்றோம். விர்ச்சுவல் கிளாஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்றாங்கன்னா, அந்த விர்ச்சுவல் கிளாஸ் கான்ஃபரன்ஸ் ஏதாவது ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்கன்னா, இந்த கட்டாயம் நம்ம அட்டன் பண்ணி அதுக்குடைய கிரெடிட்டை நம்ம வாங்கணும். செட்டப் ஷேர் த ஒர்க் ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை செட் பண்ணி ஷேர் பண்ணணும். கொலாபரேட்டிவ் சேட், கம்யூனிகேஷன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்கஷன் போரம் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கட்டாயம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேனேஜ் கோர்ஸ் கண்டென்ட், மிட் மாடல், ஏதாவது அசைன்மெண்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ஏதாவது கொடுக்காங்கன்னா அதை நான் கட்டாயம் முடிக்கணும். இந்த கைடன்ஸ் ஏதாவது நமக்கு வேணும்னா அவங்க கோஆர்டினேட்டர், டீச்சர், டியூட்டர், டியூட்டர் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணி அவங்க கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஃபைனல் கோர்ஸ் அசஸ்மெண்ட், லாஸ்ட்ல ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு வீக்கும் அசஸ் பண்ணுவாங்க. கடைசியில் ஃபைனலாக நம்மளை அந்த கோர்ஸோடைய அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தென் நம்ம எக்ஸாம் எழுதுறோம், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்டை வாங்குறோம், ப்ரொவைட் கோர்ஸ் ரிவ்யூ, கடைசியில் ஃபீட்பேக் நம்ம கொடுக்கணும். தென் ஸ்டார்ட்
நெக்ஸ்ட் கோர்ஸ், ஸ்டார்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஸ் பர் பிளான். ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதை நம்மளுடைய ஜேர்னி மேப் ஆன் ஸ்வயம். ஸ்கூல் கோர்சஸ், ஸ்கூல் லெவல்ல இது நம்ம ஜாயின், ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, நம்மளும் ஸ்கூல் லெவல் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னா ஃபார்மல், அதாவது ரெகுலர் ஓப்பன் சொல்லி ரெண்டு ஃபார்மெட்ல கொடுக்காங்க. ரெகுலர் ஃபார்மெட்ல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே சைட்ல இவங்க இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணி இந்த கோர்சஸ் ஹையஸ்ட் லெவல்ல சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் கோர்சஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து ரெகுலர் பேசிஸ்ல, இதே இது ஓபன் அப்படின்னு சொன்னா ஸ்கூலுக்கு போகாம படிக்காம இருக்கக்கூடிய மாணவர்களும் அதுல ஜாயின் பண்ணி அவங்களும் இந்த கோர்சஸ்ல இதுல வந்து அவங்க ஜாயின் பண்ணி அவங்களும் டிகிரி, டிப்ளமோ, சர்டிபிகேட் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூஜி, பிஜி கோர்சஸ், ரிசர்ச் லெவல், அது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் கோர்சஸ் கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அண்ட் ஓபன் கோர்சஸ் தான் ஸ்கூல் லெவல்ல இருந்தே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸ்வயம் பிரபா. ஸோ இப்ப ஸ்வயம் பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். ஸ்வயம் பிரபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பிரபால வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இதுவுமே இந்த ஸ்வயம், ஸ்வயம் பிரபா ரெண்டையும் ஒரே டேட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சாப்ட்வேரை. இது டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் அப்படின்னு சொல்லி, இது வந்து 32 ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் சேனல்ஸ், டிவி டிவி சேனல், இப்ப சன் டிவி மாதிரி ஒவ்வொரு சேனல்ஸ் எவ்வளவு சேனல்ஸ் இருக்கோ அதே மாதிரி எஜுகேஷன் சேனல்ஸ் 32 சேனல் இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. 24/7 பேசிக்ஸ், 24 மணி நேரமும் இது ஒளிபரிப்பாய் கொண்டு இருக்கும் இ எஜுகேஷன் ப்ரொடியூசிங். ஸோ இதுலயுமே என்பிடிஎல், ஐஐடிஎஸ், யூஜிசி, சிஇசி, ஐக்னோ, என்சிஆர்டி, என்ஐஓஎஸ் வந்து இதை வந்து இந்த கோர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிவி சேனல்ல பார்க்கக்கூடியதான். இது ஆப் இருக்குது, நம்ம இதை வந்து இந்த சேனல் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணி யூபிஜி யூஜி லெவல்ல இது கண்டென்ட் இஸ் அவைலபிள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலயுமே இது வந்து ஸ்கூல் லெவல்லையும் கோர்சஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. டீச்சர் எஜுகேஷன் மாடல்ஸ் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கரிக்குலம் லைஃப் லாங் லேர்னர்ஸ் கேன் யூஸ் இந்தியா லெவல்லையும் சரி, அப்ராட் லெவல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் திஸ். ஸோ இது வந்து டிடி ஃப்ரீ டிஷ் ஃப்ரீலி அவைலபிள் அப்படிங்கிறது, இந்த டிவி நம்ம வாங்குறோம் அல்லது இந்த டிஷ் வாங்குறோம் இதை கனெக்ட் பண்றோம்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு தான். இந்த டிஷ் டிவி, ஸ்ரீ டிவி அப்படிங்கிற ஜியோ மொபைல் ஆப் மூலமா கூட இதை நம்ம பாத்துக்கலாம். நம்ம ஈஸியா இந்த ஸ்வயம் பிரபா இதை டவுன்லோட் பண்ணி, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமா நம்ம இந்த டிவி சேனல்ல ஒளிபரப்பாகக்கூடியதை வி கேன் சி. அட்லீஸ்ட் 4 hours நியூ கண்ட், ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நியூ கண்டென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கோர்ஸ், அட்லீஸ்ட் 4 hours 4 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நியூ கண்டென்ட்டை நியூவா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளும் 5 தடவை ரிப்பீட்டட் playing repeated 5 more times ஒரு நாளைக்கு, அதாவது 24/7 hours இது பிளே ஆயிட்டு இருக்குது. ஒரே தடவை ஒளிபரப்பான அது வந்து 5 times ஒரு நாளைக்கு ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ நமக்கு எந்த நேரத்துல நம்ம அதை போய் ஒரு நேரம் பார்க்கலன்னா கூட அடுத்த நேரம் கூட அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது ஃபெசிலிட்டிஸ் இஸ் அவைலபிள். ஸோ இது வந்து காந்தி நகர், இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் வந்து காந்தி நகர்ல தான் இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து G-SAT-15 satellite மூலமா, G-SAT-15 satellite மூலமா இந்த டிவி சேனல் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இது வந்து 32 சேனல் இருக்கு. இந்த எந்த சேனல்ல நம்ம எந்த கோர்சஸ பார்க்கணும் படிக்கணுமோ அதை நம்ம பாத்துக்கலாம். இது வந்து யூஜிசியோடைய கோர்சஸ், நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் கோர்ஸை நம்ம பார்க்கணும்னா சேனல் நம்பர் 13 சேனல் நம்பரை வச்சு இதுல இருக்கக்கூடிய சப் கோர்சஸ் என்ன இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ங்கிறது மெயின் சேனலுடைய நேம், இதுக்குள்ள என்ன சப் கோர்சஸ் இருக்குன்னு பார்த்து அதுல நம்ம ஜாயின் பண்ணி அது கோர்சஸ் நம்ம பார்த்துக்கலாம். அது வீடியோ ஃபார்மட்ல இருக்கு, டெக்ஸ்ட் ஃபார்மட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸ்வயம் பிரபா சூப்பரா இருக்கும், நல்ல கண்டென்ட், நமக்கு இன்னோவேட்டிவான நியூ கண்டென்ட் இஸ் அவைலபிள். ஸோ எந்த சேனல்ல நம்ம எந்த கோர்ஸ் நமக்கு வேணுமோ அதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். டீச்சர் எஜுகேஷன் பண்ணும் 32nd 32nd சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கூல் டீச்சர் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் இஸ் உங்க பிஎட் எம்எட் கோர்ஸ். இப்ப கூட நீங்க எடுத்து பார்க்கலாம், ஸ்வயம் பிரபா சேனல்ல ஓபன், ஸ்வயம் பிரபா பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணி பாருங்க. அதுல 32nd சேனல்ல ஓபன் பண்ணி அதுல காமிக்கிறேன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸ்வயம் பிரபா, ஸ்வயம் பிரபாவுக்கான இது இதுதான் அதுக்கான வெப்சைட், ஸ்வயம் பிரபா பிளாட்ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணி உள்ள போகலாம். சிக்ஸ்
வச்சுக்கிறோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேனல் நம்பர் டாப்ல வந்து பாப்புலர் ஐஐடி ஆன்லைன் கிளாஸஸ் பாப்புலர் என்பிடிஎல் கோர்சஸ் வந்து இங்க முன்னால டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் கோர்சஸ் ஸ்கூல் எஜுகேஷன் கோர்சஸ் இஸ் ரன்னிங் ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சி வீடியோஸ்னா பழைய வீடியோஸ் நம்ம எடுத்து பாத்துக்கலாம். ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது. ஹவு டு ஆக்சஸ் டிடிஹெச் சேனல் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. லைவ் ப்ரோக்ராம் ஷெட்யூல் இதுல ஓடிட்டு இருக்குது. சேனல் 17 லைவ் ப்ரோக்ராம் ஷெட்யூல் இதுல போயிட்டு இருக்குது. சேனல் நம்பர்ஸ் அங்க உள்ளதான் இங்க டிஸ்பிளே ஆயிருக்குது. இதுல ஹையர் எஜுகேஷனுக்கான சேனல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஹையர் எஜுகேஷன் சேனல் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா என்னென்ன சேனல்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்குது அது எல்லாமே சேனல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி எல்லா சேனல்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு தேவையானது ஹையர் எஜுகேஷன், ஹியூமனிட்டி, சோசியல் சயின்ஸ், இப்போ இதை எடுத்துக்கிறோம் ஹிஸ்டரி, டீச்சர் எஜுகேஷன் தான் நம்ம பண்ணி ரிசர்ச் பண்ணி சர்ச் ஆப்ஷன் ஹையர் எஜுகேஷன் டீச்சர் எஜுகேஷன் டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கறத சர்ச் பண்ணி போறோம் வச்சுக்கோங்க. சோசியல் அண்ட் மாரல் வேல்யூஸ் பிஎட் சோசியல் அண்ட் மாரல் வேல்யூஸ் பிஎட் யூஜி குள்ளது. ஆத்தர் வந்து ஹமீத் சோ ஸ்வயம்பிரபா சேனல் 4. ஆர்கனைசேஷன் யாரு கலிக்கர் இஎம்ஆர்சி கலிக்கர் அவைலபிள் இங்கிலீஷ். அதே மாதிரி எஜுகேஷன் அண்ட் சோசியல் சேஞ்ச் இதெல்லாம் பிஎட் கோர்ஸ் நிறைய இருக்கு. எம்எட் கோர்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். டீச்சர் எஜுகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே வீடியோஸ் இஸ் அவைலபிள் ரன் ஆகிட்டு இருக்குது. வி கேன் யூஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்வயம்ல நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்றோம். ஸ்வயம்பிரபால நிறைய வீடியோ கோர்சஸ் இஸ் அவைலபிள். அது மூலமா நம்ம கண்டென்ட் நிறைய தேவையானது நம்ம எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நம்ம பிஎட் கோர்சஸ்க்கு தேவையான கான்செப்ட் எல்லாமே சோசியல் ஸ்டடிஸ் டீச்சர்ஸ்க்கான கான்செப்ட் இது வீடியோஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த சேனல் வந்து இஸ் பிளேயிங். ஸோ இது யூடியூப் மூலமா அந்த சேனல்ல இந்த கான்செப்டை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் ஸ்டடிஸ் டீச்சர் for the students. So, the teacher shall have love and affection. So, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்வயம்ல வந்து பார்த்து ஸ்வயம் பார்த்துட்டோம். ஸ்வயம்பிரபா ஸ்வயம் பத்தி மேடம் நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு அது ஸ்வயம்பிரபா சூப்பரா இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து NDLI நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி NDLI. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் ரெசிப்ரி லேர்னிங் பிரேக் கோர்சஸ் நிறைய கொடுக்கும். சிங்கிள் விண்டோ சர்ச் 24x7 லேர்னிங் ரிசோர்சஸ் நமக்கு நிறைய ரிசோர்சஸ் அவைலபிள். NDL ஓபன் பண்ணி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி. ஸோ நம்ம லைப்ரரிக்கு நம்மளால போக முடியலன்னா டிஜிட்டல் லைப்ரரிக்கு இது கட்டாயம் போய் நமக்கு என்ன கான்செப்ட் தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இன்ஜினியரிங் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர் ரிலேட்டடா கூட இருக்குது. இப்போ நம்ம ஹியூமனிட்டிஸ் எடுப்போம். நம்ம எஜுகேஷன் வந்து ஹியூமனிட்டிஸ்குள்ள தான் வரும். எஜுகேஷன் வந்து ஹியூமனிட்டிஸ்குள்ள இருக்கும் அல்லது சோசியல் சயின்ஸ்குள்ள இருக்கும். எஜுகேஷன் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா சிஇசி ஸ்வயம் லெக்சர் கோர்சஸ் அவைலபிள். எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கலாம் நிறைய இருக்குது. எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடா நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன கான்செப்ட் நமக்கு தேவைன்னா கூட அங்க போய் சர்ச் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆர்எம்எஸ்ஏ தேவையா அல்லது எஸ்எஸ்ஏ தேவையா நமக்கு என்ன கான்செப்ட் நமக்கு வேணும். இப்போ உங்களுக்கு எஸ்எஸ்ஏ எடுத்துக்கலாம். எஜுகேஷன் பாலிசி அண்ட் எஸ்எஸ்ஏங்கிறத கிளிக் பண்ணிருக்கேன்னா அது ரிலேட்டடான வீடியோ கண்டென்ட் அவைலபிள். அது மவுண்ட் ஆன் ஹையர் எஜுகேஷன் பெனிட்ரேட் அகைன்ஸ்ட் அண்ட் गर्ल्स ஆர் गिवन பிரெஃபரன்ஸ் லைக் சிக்ஸ்டா ரிலேட்டடா நமக்கு இங்க இது வந்து கான்செப்ட் டிஸ்ப்ளே. வேற என்ன கான்செப்ட் நமக்கு வேணும்னாலும் வி கேன் சர்ச் இன் த டிஜிட்டல் லைப்ரரி. இப்ப நமக்கு இதுல வந்து என்ன கான்செப்ட் வேணும் ஆன்லைன் எஜுகேஷன் என்ன கான்செப்ட் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணிப்போம். ஆன்லைன் எஜுகேஷன் ரிலேட்டடான கான்செப்ட் என்ன இருக்கு. ரீடிங் மெட்டீரியல் வேணுமா அல்லது என்ன வேணும்னாலும் எஜுகேட்டிங் த எஜுகேட்டர்ஸ் ஆன்லைன் ஆன்லைன் எஜுகேஷன் ரிலேட்டடான கான்செப்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு கூட நமக்கு இதுல இருக்கு. என்ன கான்செப்ட்னாலும் நம்ம நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியில போய் சர்ச் பண்ணி எடுத்து பார்க்கலாம்.
in the language level of English, text format is available, video, images, audio, simulations, presentation, application, animations, எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு நாள் ஆகும். இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஃபைல் ஃபார்மட்ஸ் என்ன இருக்குது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலே நிறைய இருக்குது. ஒவ்வொன்றையும் வச்சு கிளியரா பார்க்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஃபிளிப்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபிளிப்னெட் ஆல்சோ நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியோடைய ஒரு பார்ட் தான் இன்ஃபிளிப்னெட். இதுலயே நிறைய லைப்ரரி இருக்குது, பப்ளிகேஷன்ஸ் நிறைய கான்செப்ட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து சர்ச் நம்ம இன்ஃபிளிப்னெட்ல ஒரு ஐடி பாஸ்வேர்ட் நமக்காக நம்ம கல்லூரி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்ட் மூலமா உள்ள போய் நமக்கு தேவையான கான்செப்ட் ஒன்னா எஜுகேஷனுக்கு ரிலேட்டடான பிஎட் கோர்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கான்செப்ட் நம்ம எடுத்து பாக்குறதுக்கு வி யூஸ் இன்ஃபிளிப்னெட்ல வந்து போய் சர்ச் பண்ணி நம்மளுடைய கான்செப்ட் என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல், சிவில், பிசிக்கல் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பிசிக்கல் சயின்ஸ் விர்ச்சுவல் லேபுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிசிக்கல் சயின்ஸ் பத்தி நிறைய தெரியாது. மாலிகுலர் இன்டராக்ஷன் லேப்னு வச்சுக்கோங்க, சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் லேப். இப்போ இதுல ஏதாவது ஒரு லேப் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுல ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்டிவ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. மெனி பாடி போர்சஸ் வால்யூமெட்ரிக்ஸ், இந்த விர்ச்சுவல் லேப்ல இது எப்படி, இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, எப்படி இயங்குது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ப்ரீ டெஸ்ட், தியரி, சிமுலேஷன் ப்ரொசீஜர்ஸ், போஸ்ட் டெஸ்ட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வி கேன் யூஸ் திஸ் விர்ச்சுவல் லேப். நம்ம லேப்ல போய் நம்மளால பண்ண முடியலன்னா வி யூஸ் திஸ் விர்ச்சுவல் லேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து இயந்திரா. இது வந்து ரோபோட்டிக் ரிலேட்டடா, இயந்திரா அப்படிங்கிறது ரோபோட்டிக் ரிலேட்டடான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடான கான்செப்டை நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுல வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதுல வந்து எடுத்துக்கலாம். ரோபோட்டிக் அண்ட் காம்படிஷன் ஈவென்ட், இன்னோவேஷன் மெத்தட் ரிலேட்டடா, ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடா. ஸோ இது வந்து ரோபோட்டிக் லேப்ஸ் அண்ட் கிளப்ஸ் தான் நமக்கு இதுக்கு நிறைய கொடுக்குது, இயந்திரா. ஸோ இது திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் இயந்திரா. ஸோ ரோபோட்டிக் ரோபோட்டிக் காம்படிஷன்ஸ், ரோபோட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது எனக்கு நான் அதிகமா நான் யூஸ் பண்ணது இல்லை, நமக்கு இது இந்த அளவுக்கு ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல. நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. மல்டி டிசிப்ளினரி என்ஜினியரிங் ப்ராஜெக்ட், இன்ஜினியரிங்ஸ் தான் இதை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இயந்திரா அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ டெக்ஸ்ட் புக் கம்பெனியின் கலெக்ஷன் ஆஃப் கோடர் சாம்பிள் டெக்ஸ்ட் புக்ஸ், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இஸ் அவைலபிள். ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து இருக்குது. ஃபோர்ஸ் கிளப்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வி கெட் ஃப்ரீலி ஓப்பன்ல, நமக்கு எவ்வளவு என்ன தேவையோ அந்த கான்செப்ட வந்து நம்ம ஃப்ரீயா ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா, ரிசர்ச் ரிலேட்டடா அதிகமா இதுல இருக்குது. அண்ட் ஆல்சோ வேற டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம ஃப்ரீயா இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ப்ரொமோட்டிங் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ஐஐடி பாம்பே வந்து இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய சால்வ் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக சால்வ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் ஆன்சர் சீட்டை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, அது நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சோத் சிந்து, சோத் சிந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்த சோத் சிந்து வந்து இன்ஃபிளிப்னெட் நடத்தக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த சோத் சிந்து. இந்த இன்ஃபிளிப்னெட் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோத் சிந்து, சோத் கங்கா, இன்கேட், சோல், இபிஜி பாத்சாலா, வித்வான், இ ஆச்சாரியா ரிசர்ச் ப்ராஜெக்ட், இந்த என்டிஎல் இருக்குல்ல என்டிஎல்லோடைய அதுக்கு கீழே தான் இன்ஃபிளிப்னெட் வருது. அந்த இன்ஃபிளிப்னெட்டுக்கு கீழேயே இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. அது எல்லாமே நமக்கான டேட்டா பேஸ், நம்ம என்ன சோர்ஸ் வேணாலும் எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இ ஆச்சாரியா, இ ஆச்சாரியா இது வந்து சோத்
சோத்சுதி வந்து என்ஹான்ஸிங் ரிசர்ச் குவாலிட்டி, ரிசர்ச் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எம்எட் ரிலேட்டட் எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி ரிலேட்டடா இது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோத் சிந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் எலக்ட்ரானிக் சோர்சஸ் வந்து வி கேன் யூஸ் திஸ். ஸோ வித்வான் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் ரிலேட்டடாக தான் இதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்ச் பிளாட்ஃபார்முக்கு வி யூஸ் வித்வான் பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய ரிசர்ச்சை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம், ரிசர்ச் என்ஹான்ஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். எக்ஸ்பர்ட் டேட்டா பேஸ் அண்ட் நேஷனல் ரிசர்ச் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு வித்வானை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித்யா மித்ரா வந்து பாத்தீங்கன்னா வித்யா மித்ராங்கிறது என்ன அப்படின்னா இ ஆச்சாரியாவுடைய அதுதான் வந்து வித்யா மித்ரா. சரியா, இந்த வித்யா மித்ரால வந்து இந்த சொல்ற எல்லாமே ஓபன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஃப்ரீ தான். நம்ம வந்து எவ்வளவு சோர்சஸ் நமக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம கான்செப்ட், நம்ம கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்குது, இன்னோவேட்டிவா இருக்குது, அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா we also upload our content in this platform. The Vidya Mitra la vandu pathina na oru content upload pannirukken, upload content la oru option irukku my space and login. Enakkana oru space log na vandu create panni adha create login panni oru content na upload pannirukken, but ana andha content vandu avanga verify pannuvaanga, plagiarism check pannuvaanga, அது என்ன ஏரியாவில் வருது, அது ரெலவெண்டா இருக்குதா, அப்படி எல்லாம் செக் பண்ணி தான் தே வில் அக்செப்டட். நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது வந்து எனக்கு நிறைய என்ன சொல்ல ஒரு சஜஷன் கேட்டு இந்த ஃபார்மெட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபார்மெட்ல நம்ம சொன்ன மாதிரி நாலு குவாட்ரண்ட்ல அதை கொடுக்கணும், அது வந்து இ கண்டென்ட் கொடுக்கணும், இ டியூட்டோரியல் இருக்கணும், அந்த லாங்குவேஜ் வந்து நல்லா ஃப்ளூயண்டா இருக்கணும், கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, அவங்க சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுபடி இருந்தாதான் தே வில் அக்செப்டட். நானும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் அனுப்புனேன், பட் ஆனா எனக்கு அது திரும்ப வந்து இந்த ஃபார்மெட்ல ரெடி பண்ணி அனுப்புங்க, அது ஃப்ரீ, ஃப்ரீயா நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம், ஃப்ரீயா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது என்னோட கண்டென்ட்டை நான் வந்து அனுப்பியிருந்தேன், ஒரு கைட்லைன்ஸ் எனக்கு திரும்ப அனுப்பியிருக்காங்க, அதுபடி ப்ரிப்பேர் பண்ணி அந்த கண்டென்ட்டை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து நம்ம கண்டென்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது, நல்ல குவாலிட்டியா இருக்குது, ஸ்டாண்டர்டா இருக்குது, இன்னோவேட்டிவா இருக்குது, மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா வி கேன் அப்லோட் அவர் கண்டென்ட் த்ரோ திஸ் open resource platforms la kuda nam upload pannalam. So epg pathsala nama pg students ku theviyana or platform, so idhu inflip net odiyadhu da the students corner la bindu pathaya e acharya e books is available, ugc odiya mock online courses available, offline access is available. So indha maadhiri nama edanalo idhila irundhu nam pg students kana கான்செப்ட் வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து இவங்க இ கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. வி யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இபிஜி பாத்சாலாவ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வயம் பிரபா, இபிஜி பாத்சாலா, அந்த இ ஆச்சாரியா, வித்யா மந்திரால உள்ளதுல இன்ஃபிட் நெட்ல போய் நமக்கான கண்டென்ட் கான்செப்ட் இப்ப அன்னைக்கு கூட ஒரு அசைன்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா இந்த கான்செப்ட் எனக்கு இல்ல அப்படின்னாங்க, இதை தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த கான்செப்ட்ல நமக்கு கூகுள்ல கிடைக்கலன்னா கூட வி யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸ்வயம் பிரபால பாருங்க, ஜி ஞான் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்னோ நடத்தக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல பாக்கலாம். வித்யா மித்ரால பாருங்க, என்டிஎல்ல பாருங்க, இன்ஃபிட் நெட்ல பாருங்க, அதுல கட்டாயம் அது அவைலபிளா இருக்கும். ஸோ இது வந்து வேர்ல்டு வைட் ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான கண்டென்ட் இஸ் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறது. மேஜர் இஷ்யூ மூக்கில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா கோர்சஸ் நிறைய கொடுக்குறாங்க, ஆனால் 20% ஆஃப் கிரெடிட் வந்து இதுல ஒன்லி 20% ஆஃப் கிரெடிட் தான் நம்மளால இதை வழங்க முடியுது அப்படிங்கிறதான். நிறைய பேர் வேர்ல்டு வைட் அது நேஷனல் வைஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க அவ்வளவு பேரையும் அசஸ் பண்றது ஒரே டைம்ல கொஞ்சம் வந்து அவளுக்கு மென்டர் எல்லாம் தேவைப்படுது. சில நிறைய இஷ்யூஸ் வந்து அந்த மூக் ஃபேஸிங். ஸோ நிறைய லேர்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விண்டோ ஸ்டாப்பரா தான் இருக்காங்க, சும்மா ஜாயின் பண்றாங்க, என்ரோல் பண்றாங்க, நிறைய பேர் அதை கம்ப்ளீட் பண்றது கிடையாது, அது ஒரு ப்ராப்ளமா இருக்குது. ஸோ இதுல மூக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ், ஆக்டிவிட்டி, செல்ஃப் அசஸ்மெண்ட் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, ஆனா என்கேஜ்மெண்ட் டூல், கோர்ஸ் லேர்னிங், கோர்ஸ் இன்னும் நான் படிக்கிறதுக்கான என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரிலாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. மோட்டிவேட் பண்ற மாதிரி, என்கரேஜ் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதுல இல்லை அப்படிங்கறத ஒரு டிராபேக்கா இருக்குது. அக்செப்டன்ஸ் பை அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேஜர் இஷ்யூ. இது வந்து சில கிரெடிட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து இதுல படிச்சு கிளியர் பண்ணி சர்டிபிகேட் வாங்குறத சில இன்ஸ்டிடியூஷன் தான் கிரெடிட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன் அவேர்னஸ் இல்லை, அதனால நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து அதுல வாங்குற கிரெடிட்ட மார்க்ஸ் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கிறது பெரிய மேஜர் இஷ்யூவா அந்த மூக் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது.
நிறைய சென்டர் இப்ப 100 சென்டர் நம்ம கிட்ட இந்தியா முழுவதும் 200 சென்டர் இருக்குன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்றாங்கன்னா அவங்களுக்கான சென்டரை ப்ரொடியூஸ் பண்றதுல ஒரு ப்ராப்ளமா இருக்குது. மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க அவ்வளவு பேருக்கும் எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது மூக் வந்து நிறைய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கோர்ஸை வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்வயங்கிறது ஒரு ஆன்லைன் கோர்ஸை வழங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன் நம்ம இந்தியா. இட்ஸ் அவைலபிள் ஃப்ரீ அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நம்ம வந்து நம்மளை என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் அதர் தன் மூக் அதர் தன் ஸ்வயம். ஸ்வயமை தவிர இன்னும் நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸ்வயம் ஸ்வயம்ல தான் என்பிடிஎல் நடக்குது. மூக் 4 அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. எட்எக்ஸ், கோர்ஸ்இரா, உதாசிட்டி, உடும்பி, கான் அகாடமி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, எடுபசல்ஸ், ஃபியூச்சர் லேண்ட், ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய வந்து நமக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வயம் மாதிரி எடெக்ஸ், கோர்ஸ்இரா, உடாசிட்டி, உடும்பி, கான் அகாடமி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, எடுபசல்ஸ், ஃபியூச்சர் லேண்ட் எல்லாமே அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது திஸ் இஸ் தி சர்டிஃபிகேட். ரெண்டு கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸ்வயம்ல என்பிடிஎல்ல ரெண்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஐ காட் தி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து அதர் தென் ஸ்வயம், ஸ்வயம் தவிர நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயா கோர்ஸ் ரன் பண்ணி நமக்கு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து January 26, 2020 ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன். ஹப் ஸ்பாட் அகாடமியில வாங்கின ஒரு சோசியல் மீடியா சர்டிபிகேட். இது வந்து இதோட வேலிட் வந்து பாத்தீங்கன்னா February 24, 2022 இது வேலிடிட்டி முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எஜுகேட்டர் சென்டர் மூலமா நிறைய கோர்ஸ் வந்து ரன் பண்றாங்க. அது மூலமா கூட நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கலாம். இது கூல் COOL காமன் ஓபன் ஆன்லைன் லேர்னிங் மூலமா நம்ம சர்டிபிகேட் ஏர்ன் பண்ணலாம். நியர் போர்டு நடத்துறாங்க. அது மாதிரி அடாப்ல வந்து கோர்ஸ் லெவல் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அது மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயா, எக்ஸாம் கிடையாது, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா வி கெட் த சர்டிபிகேட். ஸோ அது மாதிரி MOOC 4D, MOOCs for Development, Massive Open Online Course for Development, இதுவும் நமக்கு கோர்சஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. காமன் வெல்த் ஆஃப் லேர்னிங் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் ஃபுல் கோர்சஸ். யூனிவர்சிட்டிஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் கோர்சஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா ஸ்டீல், இது இண்டஸ்ட்ரி ரிலேட்டடானது. கோர்ஸ்இரா வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎம்ல இருந்து, கூகுள்ல இருந்து, இலினியஸ்ல இருந்து, ஸ்டான்போர்டுல இருந்து நிறைய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கான் அகாடமி ஸ்பெஷலி ஃபார் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் கான் அகாடமி தான். ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் லெவல்ல இருந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும், எல்லா யூனிவர்சிட்டி லெவல், ஹையர் எஜுகேஷன் லெவல் கோர்சஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்தியாவில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன்லைன் லேர்னிங்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ரன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா வந்து இப்போதான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. நிறைய டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய என்ரோல்மெண்ட்ல, அவங்களுடைய கம்ப்ளீஷன்ல தான் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இது இருக்குது. ஸோ மை சேலஞ்ச் டு யூ, ஸோ யூசிங் வாட் வி ஹவ் டாக்ட் அபவுட் டுடே கன்சிடர், இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், என்ன நம்ம கத்துக்கிட்டோமோ அதை வந்து ப்ராக்டிஸ்ல வைங்க. எது ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் 3 ஒஸ்ட வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது இன்னும் எப்படி நம்ம பெஸ்டா, என்ன லேக் நம்ம கிட்ட இருக்குது, என்ன நம்மளால ஏன் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. அதை வந்து சால்வ் பண்ணுங்க, அதை ரெடியூஸ் இம்ப்ரூவ் பண்ணி இந்த கோர்ஸை கட்டாயம் முடிங்க. ஸோ ஆன்லைன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் 3 எப்பவுமே அதை விட்டுறாம கண்டினியூஸா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். திஸ் இஸ் மை பர்சனல் லேர்னிங் நெட்வொர்க், என்னுடைய நாலேஜ் ரிசோர்ஸஸ்க்கு 100% வந்து த்ரோ திஸ் பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட் ஃபுல்லுமே ஆன்லைன் தான். பர்சனல் லேர்னிங் நெட்வொர்க், வி கிரியேட் அவர் லேர்னிங் நெட்வொர்க். நம்ம எது மூலமா எதை படிக்கணும், எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றது வி சூஸ். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அந்த வேல நீங்க அது மூலமா கத்துக்கோங்க. யூ கிரியேட் யுவர் பர்சனல் லேர்னிங் நெட்வொர்க், யுவர் உங்களுடைய லேர்னிங் பார்த்து கிரியேட் பண்ணுங்க. அது மூலமா நிறைய நாலேஜ் டெவலப்மெண்ட், நாலேஜை டெவலப் பண்ணுங்க. ஸோ திஸ் ஆர் த கோல்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். வி கம்ப்ளீட்டட் திஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குற அவுட்கம்ஸ். ஸோ உங்களை மாஸ்டரிங், செல்ஃப் லேர்னிங்ல மாஸ்டர் ஆக்குறது, பர்சனல் லேர்னிங் நெட்வொர்க்கை நீங்க கிரியேட் பண்ணணும். செட்டிங் யுவர் லேர்னிங் பாத் அண்ட் மேக்கிங் ரிசோர்ஸ்ஃபுல், நாலேஜ் ரிசோர்ஸ்ஃபுல்லாக உங்களை ஆக்குறது தான் இந்த கிளாஸோடைய அவுட்கம். அது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.